ஒன்றோட வாழ்க்கை ஒன்றவர்களுக்கு எல்லாம் உண்டுதான் நமக்கு திரும்ப இருபடுத்த வங்கிட்ட கொஞ்சம் குளிர் பட வருது உடனே எல்லாருக்கும் விட்டு விட்டு வருது அவ்வளவு ஆசை மனுஷன் படுற பாட்டுக்கு அது கொஞ்சம் அந்த குளிர்பட உடனே இரும்புது என்ன அது வருது இல்லை அது மட்டுமில்ல தும்மலம் சேர்ந்து எல்லாம் வந்துட்டு அன்பிலே சோரவுகள் அனைவருக்கும் மிருதான வியாழம் பொழுது மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் 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 எல்லோருக்குமே இந்த நாள் இனிய நலகமே இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் மூச்சு விட ஆரோக்கியத்தின் உட்கார வச்ச கடவுளுக்கும் மறவாத நன்றி தர பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களையும் கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இருந்தார வாழ்த்துக்களையும் கூறியபடி என்று நான் ஆட்சியாளர்கள் உற்சாகத்தோடு இருந்து சில நேரம் 8:05 அது லண்டனில் 25ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2024 மற்றொரு அழகிய காலை நேரலை பொழுதோடு இணைந்திருக்கின்றோம். வளமை போலவே சிந்தனை நேரம் பொறுச்சொல், அதனைத் தொடர்ந்து கவிதை நேரம் 1, 2 தருவதற்கு வருகின்ற பகுதி 1, 2 வருகின்றது. நகுலா சிவநாதன் அவர்கள் கவிதைகள் நிறைவடைந்ததும் தயவு செய்து உறவுகள் வந்து தட்டி கொடுக்குமாறு அன்போடு கேட்டபடியே இப்பொழுது நாங்கள் சிந்தனை நேரத்துக்குள் இணைந்து செல்லலாம். ஆரம்பித்து வைப்பதற்கு பாலம் வேறுபிள்ளை அவர்கள் வணக்கம் வாங்க. இனிமையான காலை வணக்கம் சௌதரி திருமதி கலைவாணி மோகன், இப்படி நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? நல்ல உற்சாகம். நீங்க அப்படியோ? நாங்களும் அதே உற்சாகமாக நலமா இருக்கோம் சௌதரி. நன்றி. அப்படியே முதற்கடி இந்த நாளை காண தந்த சிவகுமாரனுக்கு இதயத்தின் ஆழத்திலிருந்து கொடான கொடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு எங்கட பாமோத்தின் அதிபர் எங்கள் அன்பு சகோதரர் திருவாளர் நடா மோகனையும் அவர் தம் துணைவியார் நமது அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனையும் அவரது சில மகளையும் மற்றும் பாமோத்துக்கடன் சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளையும் தாய் துறவுகளையும் மற்றெல்லோரையும் இயேசப்பாதாமே நீங்கள் நிறைவாக நிறைவாக என்றென்றும் ஆசியை வதித்து வளர்த்தவனை ஜபிக்கிறேன் தமிழ் என்று சொல்லிக்கொண்டு தண்டிலிருந்து கரவட்டி மேற்கு வெளிப்பிள்ளை பாலன் கிறிஸ்தவ நன்றி தொலைக்கம் சௌகரி 253 என்று சொல்லிக்கொண்டு அகப்பனே உங்களது பிள்ளைகள் பிரியான மார்க்கமாக எந்த வாகனங்களில் சென்றிருக்கிறார்களோ செல்லவிருக்கின்றார்களோ அவர்களோடு உங்களோட சமூகம் மனைவி நாடி கூட வெளிக்கொண்டு ஜபிக்கிறேன் தகப்பனே. ஒருவருக்கு கூட ஒரு சிறு விபத்துக்கள் பிறர் மூலம் எந்த விதமான ஆபத்துக்களோ இந்த கொள்ளை நோய்களோ அவர்களுக்கு ஏற்படாத வண்ணம் எங்கள் ஒவ்வொருவரையும் வேலி அடைத்து பாதுகாப்பாக வழிநடத்த வேண்டும் ஜபிக்கிறேன் தகப்பனே. அப்படி நீங்கள் வழிபடுத்த வருமைக்காகவும் வழிநடத்த போறமைக்காகவும் மீண்டும் வனமுறை நான் செலுத்தணும் தகப்பனே. மற்றும் குடும்பங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள பிள்ளைகளுக்குள்ள குடும்ப உறவுகளுக்குள்ள குழப்பங்களை கொண்டு வர முல்லாத அசுத்த ஆவிகளை வல்லமையுள்ள கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துறேன் சோத்திரன் தகப்பனே. அப்பா குடும்பத்தை வழி தந்தீங்க ராஜா, குடும்பங்களை நீங்கள் நிறைவாக நிறைவாக ஆசிர்வதிங்க வழிநடத்துங்க. இதாகட்டும் இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நீங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சௌகரி வழங்க போல யோகுனுடைய சரித்திரம் இன்றைக்கு 4வது அதிகாரம் அதில் இறைவார்த்தைகள் 1-21 மட்டும் இருக்குது. அது மட்டும் ஆசிரியர் மன்னிக்க வேணும். யோகுனுடைய சரித்திரம் 4வது அதிகாரம் இறைவார்த்தைகள் 1:22 முடிய கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். அப்பொழுது தேமானியனாகிய எலிப்பாஸ் பிரதி உத்தரமாக நாங்கள் உம்முடனே பேச துணிந்தால் ஆயாசப்படுவீரோ? ஆனாலும் பேசாமல் அடக்கிக் கொள்ளத்தக்கவன் யார்? இதோ நீர் அநேகருக்கு புத்தி சொல்லி இழைத்த கைகளை திடப்படுத்தினீர். விழுகிறவரை உம்முடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர். இப்பொழுதோ துன்பம் உமக்கு நேரிட்டபடியினால் ஆயாசப்படுகிறீர், அது உம்மை தொட்டதினால் கலங்குகிறீர். உம்முடைய தேவ பக்தி உம்முடைய உறுதியாயும் உம்முடைய வழிகளின் உத்தமம் உம்முடைய நம்பிக்கையாயும் இருக்க வேண்டியதல்லவோ? குற்றமில்லாமல் அழிந்தவன் உண்டோ? சன்மார்க்கர் அதம் பண்ணப்பட்டது எப்போ? இதை நினைத்து பாரும். குற்றமில்லாமல் அழிந்தவன் உண்டோ? சன்மார்க்கர் அதம் பண்ணப்பட்டது எப்போ? அதை நினைத்து பாரும். நான் கண்டிருக்கிறபடி அநியாயத்தை உழுது தீவினையை விதைத்தவர்கள் அதையே அறுக்கிறார்கள். தேவனுடைய சுவாசத்தினாலே அவர்கள் அழிந்து அவருடைய நாசியின் காற்றினாலே
நிர்மூலமாகிறார்கள். சிங்கத்தின் கர்ச்சிப்பும் துஷ்ட சிங்கத்தின் முடக்கமும் அடங்கும். பாரசிங்கங்களின் பற்களும் தகர்ந்து போம். இளம் சிங்கம் இடையில்லாமையால் மாண்டு போம். பாரசிங்கங்கள் சிதறண்டுவோம். இப்பொழுது ஒரு வார்த்தை என்னிடத்தில் இரகசியமாய் அறிவிக்கப்பட்டது. அதனுடைய மெல்லிய ஓசை என் செவியில் விழுந்தது. மனுஷர் மேல் அயர்ந்த நித்திரை இறங்குகையில் இராத்தரிசனங்களில் பலவித தோற்றங்கள் உண்டாகும் போது திகிலும் நடக்கவும் என்னை பிடித்தது. என் எலும்புகளெல்லாம் நடுங்கினது. அப்பொழுது ஒரு ஆவி என் முகத்துக்கு முன்பாக கடந்தது. என் உடலின் மயில் சிலிர்த்தது. அது ஒரு உருப்போல என் கண்களுக்கு முன் நின்றது. ஆனாலும் அதன் ரூபம் இன்னதென்று விளங்கவில்லை. அமைதல் உண்டாயிற்று. அப்பொழுது நான் கேட்ட சத்தமாவது, மனுஷன் தேவனை பார்க்கிலும் நீதிமானாயிருப்பானோ? மனுபுத்திரன் தன்னை உண்டாக்கியவரை பார்க்கிலும் சுத்தமாயிருப்பானோ? மனுஷன் தேவனை பார்க்கிலும் நீதிமானாயிருப்பானோ? மனுபுத்திரர் தன்னை உண்டாக்கியவரை பார்க்கிலும் சுத்தமாயிருப்பாரோ? கேளும், அவர் தம்முடைய பணி விடைகாரத்தில் நம்பிக்கை வைப்பதில்லை. தம்முடைய தூதரின் பேரிலும் புத்தீனத்தை சுமத்துகிறாரே. புழுதியில் அஸ்திவாரம் போட்டு மண் வீடுகளில் வாசம் பண்ணி பொட்டு பூச்சியால் அரிக்கப்படுகிறவர்கள் மேல் அவர் நம்பிக்கை வைப்பது எப்படி? காலை முதல் மாலை வரைக்கும் மடிந்து கவனிப்பார் ஒருவருமில்லாமல் நித்திய அழிவடைகிறார்கள். காலை முதல் மாலை வரைக்கும் மடிந்து கவனிப்பார் ஒருவருமில்லாமல் நித்திய அழிவடைகிறார்கள். அவர்களில் இருக்கிற அவர்களுடைய மேன்மை போய்விடும் அல்லவோ? ஞானமடையாமல் சாகிறார்களே என்று சொன்னார். அவர்களில் இருக்கிற அவர்களுடைய மேன்மை போய்விடும் அல்லவோ? ஞானமடையாமல் சாகிறார்களே என்று சொன்னார். அஞ்சாம் அதிகாரம் சௌகரி நாளைக்கு தொடங்கும் என்று சொல்லிக்கொண்டு ஒரு பாடல். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். வாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. உன்னதமான கத்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய், உன்னதமான கத்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய். அடைக்கலமாம் ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டாய், நீ அடைக்கலமாம் ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டாய். வாதையுந்தன் கூடாரத்தை அணுகாதே மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாதே மகளே. ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். அமீன். ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு வசனம் உண்டு அன்றாடம் வெற்றி உண்டு. நமக்கு ஆவி உண்டு வசனம் உண்டு அன்றாடம் வெற்றி உண்டு. வாதையுந்தன் கொடாரத்தை அணுகாது மகனே, உள்ளாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. ஆமே. நன்றி. வணக்கம் சௌகரி. மிக்க மிக்க நன்றி பாலன் வேலப்பிள்ளை அவர்களை தொடர்ந்து கொள்வோம். நன்றி வணக்கம். நன்றி சௌகரி. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். வணக்கம் டேவிட் அண்ணா. ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன் என்கின்றது திருப்பாடல். மன்னிக்கோ பிதாச்சுதன் தூயாவியின் பேராலே ஆமேன். துறை புகழ்ச்சி உமக்கே.
காலை வணக்கம் சகோதரி திருமதி கலைவாணி முகன் அவர்களே, நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா? வணக்கம், நலம் உற்சாகம், நீங்களும் அப்படித்தானே? நான் நலமாக இருக்கின்றேன், நன்றிகள். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடரன் 1616 பாஸ்கா காலம் 4 என்ற வியாழன் தினமுமாகும். இன்று திரு அவை புனித மார்க்கு நச்செரியாளர் அவர்களை நினைவு கூறுகின்றது. அன்பான உறவுகளே, எம்மை படைத்து பாதுகாப்பவரை நாம் புகழ்ந்து பாடுவோம். எஞ்சிய நாட்கள் என் தேவனுக்காக எழும்பி சுடர் விட்டு பிரகாசிப்போம். எஞ்சிய நாட்கள் எம் தேவனுக்காக எழும்பி சுடர் விட்டு பிரகாசிப்போம். பாருங்கள் புறப்படுவோம், அவர் நாமத்தை போற்றிடுவோம். பாருங்கள் புறப்படுவோம், அவர் நாமத்தை போற்றிடுவோம். ஜேசுதான் உயிருள்ள கடவுள் என்று ஆர்ப்பரித்து நாம் முழங்கிடுவோம். ஜேசுதான் உயிருள்ள கடவுள் என்று ஆர்ப்பரித்து நாம் முழங்கிடுவோம். எஞ்சிய நாட்கள் என் தேவனுக்காக எழும்பி சுடர் விட்டு பிரகாசிப்போம். எஞ்சிய நாட்கள் எம் தேவனுக்காக எழும்பி சுடர் விட்டு பிரகாசிப்போம். மன்னிக்கவும். வாழ்த்தொலியாக அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பறைசாற்றுகின்றோம். அவர் கடவுளின் வல்லமையும் ஞானமுமாய் இருக்கின்றார். அல்லேலூயா. வாழ்த்தொலியாக அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பறைசாற்றுகின்றோம். அவர் கடவுளின் வல்லமையும் ஞானமுமாக இருக்கின்றார். அல்லேலூயா. இன்றைய நற்செய்தியாக புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் 16 இறை வார்த்தைகள் 15-20 வரை. அக்காலத்தில் இயேசு சீடர்களை நோக்கி கூறியதாவது, உலகெங்கும் போய் படைப்புக்கெல்லாம் நற்செய்தியினை அறிவியுங்கள். விசுவசித்து ஞானஸ்நானம் பெறுபவன் மீட்பு பெறுவான். விசுவாசியாதவனுக்கு தண்டனை கிடைக்கும். விசுவசிப்பவர்களிடம் இவ்வருங்குறிகள் காணப்படும். என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கிழைக்காது, பிணியாளிகள் மேல் கைகளை வைப்பர், அவர்களும் நலமடைவர் என்றுரைத்தார். இவ்வாறு அவர்களோடு பேசி முடித்தபின் ஆண்டவர் இயேசு உன்னேற்படைந்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் தூதுரைத்தனர். ஆண்டவரும் அவர்களோடு செயல் புரிந்து உடன் நிகழ்ந்த அருங்குறிகளால் தேவ வார்த்தையை உறுதிப்படுத்தினார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்சிந்தனையாக மன்னிக்கோ. இன்று நாம் புனித மார்க்குவின் விழாவை கொண்டாடுகின்றோம். இவர் கிறிஸ்துவின் சீடர் அல்ல, அப்போஸ்தலர் அல்ல, அதாவது நற்செய்தியாளர் ஆவார். அதாவது 4 சுவிசேஷங்களில் ஒன்றான மார்க்கு சுவிசேஷத்தை எழுதியவர் இவரே. இவருடைய உண்மையான பெயர் அருளப்பர். அன்றைய ரோமர்களிடையே பெரிதும் வழக்கிய மார்க்குஸ் என்ற லத்தீன் பெயர் அவருக்கு ஒருவித வீட்டுப் பெயராக சூட்டப்பட்டது. இவர் அப்போஸ்தலர்களுள் ஒருவர் அல்ல, இயேசுவின் சீடருள் ஒருவராய் இருந்தார் என்கின்றனர் சிலர். ஆனால் அதற்கு உறுதியான அத்தாட்சி ஒன்றும் இல்லை. மார்க்கு சுவிசேஷம் 14:51-52 வசனங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கும் இளைஞனே இந்த மார்க்கு சுவிசேஷகர் என்று சிலர் கருதுகின்றனர். ஆனால் நிச்சயமாக சொல்வதற்கில்லை. இவர் மரியாள் என்ற கிறிஸ்தவ பெண்மணியின் மகன் ஆவார் என்றும், அவர்கள் வீட்டில் தான் ஆதியில் கிறிஸ்தவர்கள் கூடுவது வழக்கமாயிருந்தது என்றும் குறிப்பிடப்படுகின்றது. நச்செய்தி போதக அலுவலில் புனித சின்னப்பெருக்கு உற்ற துணையாய் இருந்த பர்னபாஸ் என்பவருக்கும் உறவினராய் இருந்தார் என்று சொல்லி இந்த புனித மார்க்கு நச்செய்தியாளரை பற்றி வேதாகமம், அதாவது திருச்சபை நமக்கு கற்றுத்தருகின்றது.
இன்று நாம் புனித மார்க்கவின் விழாவை கொண்டாடுகிறோம். புனித மார்க்க தொடக்கத்தில் தூய பவுல் அடியாரோடு பயணம் செய்தவர். பவுலுடைய வாழ்வின் தொடக்கத்தில் அவருக்கு உறுதுணையாக இருந்தவர் ஆவார். இவர் திருத்தூதர் பேதுருவுக்கும் துணையாக திருத்தொண்டில் ஈடுபட்டிருந்தார். பேதுருவின் போதனைகளில் அடிப்படையில் தான் மார்க்கு நச்செய்தி எழுதப்பட்டிருக்க வேண்டும். நச்செய்தி நூல்களுள் மார்க்கு நச்செய்தி நூல் தான் முதன் முதலில் எழுதப்பட்டது. இவர் பதிவு செய்த நச்செய்தி இறையாட்சியின் நிலை பெறுவதற்கு பெரிதும் துணையாக இருக்கிறது. நச்செய்தியை அறிவிக்க நாம் செய்கின்ற காரியம் என்ன என்ற பெற்ற பெருவாழ்வை பிறரோடு பகிர வேண்டியது நம் கடமை என்று திருச்சபை நமக்கு அறிவுறுத்துகின்றது. திருச்சபை பின்வரும் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று உயிர்த்த இயேசு பணிக்கின்றார். முதலாவதாக தான் பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை பகிர்ந்து கொள்ளும் தன்மையை அவன் பெற வேண்டும். இரண்டாவதாக தான் சென்ற இடமெல்லாம் உடல் மன நோயால் வாடியவர்களை இயேசு குணப்படுத்தியது போல சீடர்களும் மருத்துவராக திகழ்ந்து அனைவரையும் குணப்படுத்தும் பணியில் ஈடுபட வேண்டும். மூன்றாவதாக வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களை பார்த்து உறுதியான மனநிலையோடு செயல்பட வேண்டும். நான்காவதாக இயேசுவின் திருவுளத்தை நிறைவேற்றும் சீடர்களோடு இயேசுவும் செயல்படுகிறார் என்ற மன உணர்வை கொண்டு நாம் வாழ வேண்டும் என்று அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நச்செறியாளர் புனித மார்க்கு திரு அவையின் இரு தூண்களாகிய புனித பேதுரு புனித பவுலோடு பணியாற்றியவர் ஆவார். எனினும் புனித மார்க்கு திருத்தூதர் பேதுருவின் சீடர் என்றுதான் சொல்லப்படுகின்றார். வேதகலாவனை காலத்தில் திருச்சபையின் பெரும் தலைவர்களாகிய புனித பேதுருவும் புனித பவுலும் கொல்லப்பட்ட சூழலில் வாய்வழி மரபில் இருந்த ஆண்டவர் இயேசுவை பற்றிய செய்திகளை எழுத்து வடிவில் பதிவு செய்தவர் புனித மார்க்காவார். மத்தேயு லூக்கா போன்ற நச்செறியாளர்களுக்கு பல தகவல்களை வழங்கியது புனித மார்க்கு எழுதிய நச்செறி நூல்தான். தொடக்க கால திருச்சபை அவையின் மைய போதகனாகிய இந்த இயேசுவின் துன்பங்கள் இறப்பு மற்றும் உயிர்ப்பு போன்ற வாய்வழி மரபுகளை புனித மார்க்கு எழுத்து வடிவில் தந்துள்ளார். பாடுகள் இறப்பு மற்றும் உயிர்ப்பு வழியாக இயேசு மீட்பரானார் என்பதை இயேசுவின் வாழ்க்கை நிகழ்வுகளோடு இணைத்து புனித மார்க்கு எழுதியிருப்பது கிறிஸ்தவ நம்பிக்கைக்கு அடித்தளமாகும். ஆகவே எஞ்சிய நாட்கள் நம் இறைவனுக்காக நாம் வாழுவோம். உலகெங்கும் சென்று நச்செய்தியை பரப்ப இன்றே நாம் புறப்படுவோம். இதற்காகவே நாம் அழைக்கப்பட்டோம், அழைக்கப்படுகின்றோம். இந்நச்சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இன்றைய இறையாசி வழங்க வேண்டிய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கியே, திருமதி கலைவாணி முகன் அவர்களே, அன்பு நேயர்களே, மீண்டும் நாளைய சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி சிறப்பு குழந்தைகள் விழிப்புணர்வு மாதத்தில் தாய்மொழியாம் தமிழ் மொழியை வாழ்வியல் ஆக்குவோம். நன்றி, வணக்கம் தங்கியே. நன்றி, நாளைய தினம் சந்திப்போம். மிக நன்றி அண்ணா, மிக நன்றி. வணக்கம் ராஜினி அல்போன்சர்கள், வணக்கம் பெண் பூஜை அவர்கள், பெண்மணி வணக்கம், வணக்கம் வணக்கம் மாணியர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். உலகம் சென்று படைப்புக்கெல்லாம் நச்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர். நம்பிக்கையற்றோரோ தண்டனைக்கு தீர்ப்புக்கு உள்ளாவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் வரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் பெயரால் மெய்களை ஓட்டுவர். புதிய மொழிகளை பேசுவர். பாம்புகளை தம் கையால் பிடிப்பர். சொல்லும் நஞ்சை குடித்தாலும் அவர்கள் தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல்நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணம் உழைவர். எனவே நாம் இயேசுவிடம் வேண்டுவோம் என்றும் மன்றாடுவோம். நேற்றைய தினம் குருத்துவ பொன் விழாக்கான அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய உங்கள் மறைமாவட்ட ஆயர் பேரறி தந்தை ஜஸ்டின் ஞானபிரகாசம் ஆண்டை அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம். அவர் இருக்கும் என்றும் சுக நலத்துடன் இருக்க வேண்டி அவரை இந்நாளில் வாழ்த்துகின்றோம். அம்மா என்று அழைத்தான், குழந்தாய் என்று வருவாய், அவயம் என்று சொன்னாள், அன்பாய் தூக்கி நெஞ்சில் வைத்து அம்மை காத்து கொள்வாய். வேடிக்கை உலகம் பின்னால் நான் சென்றேன், வேண்டியதெல்லாம் தரும் என்று நான் சொன்னேன். மீளா துன்பம் நான் அடைந்தேன், இந்நிலை நான் அறிந்தேன். அம்மா
அழைத்தேன், அம்மா என்று அழைத்தாள், குழந்தாய் என்று வருவான், அவயம் என்று சொன்னான், நண்பாய் தூக்கி நெஞ்சில் வைத்து அம்மை காத்து கொள்வாய். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம், மிக்க நன்றி வணக்கம். யார் விட்டு அந்த பாட்டு வந்தது? நான் தான் நிப்பாட்டுவான் மேடம், கலாமத்து போட்டுவான். நன்றி நன்றி வணக்கம். ஜெரட் சொல்ற வணக்கம் வாங்க. நீ காலை உற்சாக வணக்கம். கலைவாணி மோனுக்கு நடா மூனவர்களுக்கு இணைந்த பாமூர்களுக்கு தேங்கினைந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாவுடன் குறிக்கொள். நான்கு மந்தி தியானடீஸ் இன்று பாஸ்கா காலத்தின் நாலாம் வாரத்தின் நாலாம் நாள் வியாழக்கிழமை 7055 ஆக்கமாகும். கிறிஸ்த நற்சிந்தனை. தாய் திருச்சுவன் இருபெரும் திருத்தூதரான புனித பேதுரு மற்றும் புனித பவுலடியார் இருவரோடும் நற்செய்தி பணியாற்றிய தூய மார்க்கு யூவான் நற்செய்தி அறிவிப்பால் தனியாத தாகம் கொண்டவர். இவரது குடும்பம் முழுவதுமே திருத்தூதர்களுக்கு நன்கு அறிமுகமானதாகும். முதலில் தூய பவுலோடும் பிற தூய பேதுருவோடும் நற்செய்தி அறிவிப்பில் மீறடி அனுபவம் பெற்ற மார்க்கு அதனை எழுத்து வடிவில் முதன்மையாக வழங்கியவர். அதிலும் சிறப்பாக வாசிப்போரின் ஆர்வத்தை தூண்டும் விதத்தில் மெசியாவின் ரகசியத்தை உள்பொதிந்து நற்செய்தியை எழுதியுள்ளார். இயேசு கிறிஸ்துவை இறைமகன் என நற்செய்தியை வாசிப்பர் அனைவரும் நம்பிக்கையுள்ள நோக்கத்தோடு எழுதியுள்ளார். எனவே நாங்களும் நற்செய்தியை ஒவ்வொரு நாளும் வாசித்து தங்களை பெற்றவர்களுக்கு அதை பகிர்ந்து கொள்வோமாக. கடவுளோடு கடவுளே எம்மீது இறங்கி எமது ஆசியை வழங்குவாராக, உம் திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக. தூய சுகங்களை ஆண்டவர் கேட்கின்றார், தூய செயல்களை கடவுள் ஆசீர்வதிக்கின்றார். இவை இரண்டிலுமே அவரது பிரசன்னம் வெளிப்படும். உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிறத்தார் அனைவரும் நீர் அருள மீட்பை உணர்ந்து கொள்வார்களாக. காலத்தொனியுடன் பாடிடுவேன், இயேசுவின் நாமத்தை புகழ்ந்திடுவேன். தாயினை மறந்தாலும் சீனை வெறுத்தாலும் மாறாது தேவன் கைவிட மாட்டார், மாறாது தேவன் கைவிட மாட்டார். கவலை இல்லை எனக்கு, கண்ணீரில்லை அஞ்சாதே, எதற்கும் அஞ்சாதே, கலங்காதே, ஒருபோதும் கலங்காதே. உன்னோடு நான் நடப்பேன் என்றாரே, உனக்கு வலிமை தருவேன் என்றாரே. கவலை எனக்கு, கண்ணீரில்லையே, இக்காலத்தொனியுடன் பாடிடுவேன், இயேசுவின் நாமத்தை புகழ்ந்திடுவேன். தாய் என்னை மறந்தாலும் சீ என்னை வெறுத்தாலும் மாறாத தேவன் கைவிட மாட்டார், மாறாத தேவன் கைவிட மாட்டார். நன்றி வணக்கம் கலைவாணி மோகன். மிக்க மிக்க நன்றி. ஞானசன் அவர்களே தொடர்ந்து கொள்வோம். நன்றி வணக்கம். வணக்கம் நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் வாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி வாணி மோகன் அவர்களே. எப்படி உற்சாகமாக மகிழ்வாக இருக்கிறீங்களா? உற்சாகமாக நன்றி. நீங்களும் அதே போல இருக்க பிரார்த்தனை பார்க்கிறாள். நாங்களும் உங்களை போலவே மகிழ்வாக உற்சாகமாக இருக்கிறோம் என்று கூறிக்கொண்டு. என்ன ஞான சொல்றது? அனைவருக்கும் இனிய காலை உற்சாக வணக்கங்களை கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை நாங்கள் வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடர் என்று 1388 என்றும் கூறிக்கொண்டு இன்றைய இறை வார்த்தை நம் வாழ்வாக. நற்செய்தி அறிவிப்போரின் மலரடிகள் எத்துணை அழகானவை. இன்று நற்செய்தியாளர் புனித மார்க்கிவின் விழாவை அவருடைய நற்செய்தி அறிவிப்பு கடமையை பற்றி சிந்திக்க திரு அவை அழைப்பு விடுக்கின்றது. இப்புத்தகம் எழுதுவது இப்போது எளிதான செயலாக இருக்கலாம். புத்தகங்கள் எழுதுவது இப்போது எளிதான செயலாக இருக்கலாம். ஆனால் 20 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் அது கடினமானது மட்டுமல்ல, அது மிகப்பெரிய சவாலாகவும் இருந்தது.
இருந்தாலும் இயேசுவை பற்றிய நற்செய்தி அனைவருக்கும் அறிவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக சந்தித்த எல்லா சவால்களையும் துணிவோடு மேற்கொண்டு இன்று நாம் கிறிஸ்துவை பற்றி அறிவதற்கான மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கும் இன்று நாம் வாசிக்கும் இந்த மாற்கு நற்செய்தியை எழுதிய புனித மாற்கு உண்மையிலேயே மாமனிதர். இந்த நற்செய்தி எழுதப்பட்ட காலச்சூழல் கிறிஸ்தவர்கள் மிகவும் துன்புறுத்தப்பட்ட காலம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் பலவிதமான சித்திரவதைகளுக்கு உள்ளாகினார்கள். இயேசுவை பற்றி அறிவிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்த காலத்தில் சவால்களை துணிவோடு எதிர்கொண்டு சமுதாயத்தில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்துகின்ற பணியை திறம்பட செய்து முடித்த புனிதம் மாற்றுவிற்காக இன்று இறைவனுக்கு நாங்கள் நன்றி கூறுவோம். இந்த நற்செய்தியின் வழியாக இயேசு நம்மை விட்டு வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய கடவுள் அல்ல. அவர் நம்மில் ஒருவராக இருந்து செயலாற்றுபவர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இயேசுவின் பிரசன்னம் அவர் வாழ்ந்த காலத்திலிருந்து முடிந்து விடவில்லை. அவருடைய பணி அவரின் உயிர்ப்போடு முடிந்து விடவில்லை. அவருடைய கடமை அவரின் விண்ணேப்போடு நின்று விடவில்லை. இன்றும் நற்செய்திகளின் வழியாக தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. தன்னை தேடுகின்ற ஒவ்வொருவரின் வாழ்விலும் அவர் ஒளி ஏற்றுகின்றார். தனது பணியை செய்யும் பணியாளர்களை அவர் உறுதிப்படுத்துகின்றார். துவண்டு போகும் போதெல்லாம் தோளோடு தோல் கொடுத்து அவர்களை தாங்கி பிடிக்கின்றார். இயேசுவின் சீடர்களும் இதனை அதிகமாக உணர்ந்தனர். அவர்களின் வலுவான துணிச்சலுக்கு இயேசுவின் வல்லமையே காரணம் எனலாம். இன்று நற்செய்தியை உலகமெங்கும் சென்று பறைசாற்றுங்கள் என்று இயேசு கட்டளையிடுகின்றார். நற்செய்தி அறிவிப்பு பட்டியலில் முகாண்மையான ஒன்று உடல் நலமுற்றோரை குணமாக்குதல், நோயுற்றோருக்காக பரிந்து பேசி மன்றாடி அவர்களை நலம் பெறச் செய்வது. அதேவேளை இவ்வுலகை அன்பும் நிலமும் ஓரிடமாக நீதி தவழ்கின்ற தளமாக மாற்றியமைக்க நாம் உழைக்க வேண்டும் என்பதும் நற்செய்தியின் அறிவிப்பின் முக்கிய அம்சமாகும். இயேசுவை பின் செல்வோர் அவரின் ஆவியால் உண்டப்பட்டு நற்செய்தியின் தூதுவராக மாறினால் இவ்வுலகில் கடவுளின் ஆட்சி இன்னும் தெளிவாக உலகில் துளங்கும். நற்செய்தியின் ஆற்றல் இவ்வுலகை உருமாற்றும் என்பதை நாங்கள் உணர்ந்து செயல்படுவோம் என்று கூறிக்கொண்டு இயேசு பிரான் எங்கள் இயேசு பிரான், உலகத்தினைவன் இயேசு பிரான், இயேசு பிரான், ஆற்றலும் அவரே அமைதியும் அவரே, அன்புக்கு தலைவன் இயேசு பிரான், இயேசு பிரான் எங்கள் இயேசு பிரான், உலகத்தின் இறைவன் இயேசு பிரான். அடைத்தலம் என்று புகுந்தவர் நெஞ்சில் அருளாய் நிற்பவர் இயேசு பிரான், அடைத்தலம் என்று புகுந்தவர் நெஞ்சில் அருளாய் நிற்பவர் இயேசு பிரான், அனுதினம் அவரை தொழுதவர் உயிரை பயிர் போல் வளர்ப்பவர் இயேசு பிரான், அனுதினம் அவரை தொழுதவர் உயிரை பயிர் போல் வளர்ப்பவர் இயேசு பிரான், இயேசு பிரான் எங்கள் இயேசு பிரான், உலகத்தின் இறைவன் இயேசு பிரான், இயேசு பிரான். உயர்ந்தவர் தாழ்ந்தவர் பேதத்தை அறுத்து உலகத்தில் வாழ்ந்தவர் இயேசு பிரான், உயர்ந்தவர் தாழ்ந்தவர் பேதத்தை அறுத்து உலகத்தில் வாழ்ந்தவர் இயேசு பிரான், மாணிக்க உலகில் மனிதராய் தோன்றி மக்களை காப்பவர் இயேசு பிரான், மாணிக்க உலகில் மனிதராய் தோன்றி மக்களை காப்பவர் இயேசு பிரான், இயேசு பிரான் எங்கள் இயேசு பிரான், உலகத்தின் இறைவன் இயேசு பிரான், இயேசு பிரான்.
எங்களை கூட்டிக்கொண்டு சென்னை வாணிபவனவர்களே, உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதிலே இந்த வேண்டுகோள் சிந்தனை விழுந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர வேண்டும். நீங்கள் எடுத்துக் கொள்கின்ற எல்லா முயற்சிகளும் சிறம் செலுத்தி மேம்பட்டு வளர வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இனிய நாட்களிலே நச்செய்தியை அறிவிக்கின்ற எல்லா மக்களும் இறைவனின் அருளும் ஆசையும் அன்பும் பெற்று வாழ வேண்டும். இந்த நச்செய்தியின் அந்த அறிவிப்புகள் எல்லோருடைய மனதிலும் பதிந்து அந்த நன்மையானவைகளை எடுத்து அவர்களை இந்த வார்த்தையின் படி அந்த வார்த்தையின் படி நாங்கள் வாழ கடமைப்பட்டவர்கள். அந்த வார்த்தையின் படி வாழ்ந்தால் எங்களுக்கும் நிறைவாழ்வு என்றுமே கிடைக்கும். அது எந்த மதத்தினராக இருந்தாலும் மதங்களை கடந்து மனங்களால் இணைந்து இந்த சிந்தனையில் இணைந்திருக்கின்றோம் எல்லோரும். ஆகவே சாதி மத மொழி வேறுபாடு என்று இன்றி இந்த சிந்தனைகளை நாங்கள் மனதில் கொண்டு அவருடைய வார்த்தைகளை எங்கள் வாழ்வாக்குவோம் என்று வேண்டிக் கொண்டு உங்களுடைய நண்பாகப்படே பதிவிறையத்தில் பதிவாளிவர்களே, நன்றி வணக்கம். மிக்க மிக்க நன்றி. நன்றி வணக்கம். தொடர்ந்து கொள்வோம். நன்றி வணக்கம் ரட்டன் ராஜா அவர்கள். இனிய காலை உற்சாக வணக்கம். உங்கள் பக்கம் சிந்தனைகள் இருக்கின்றதா? வணக்கம். வணக்கம். வணக்கம் பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு தந்த சாமூகம் நிகழ்ச்சி ஒரு கொஞ்சம் சாரி அட்ஜஸ்ட் பண்ணுங்க, கொஞ்சம் மேல மேல உயரணும். சரியா? சரி, நன்றி. எனக்கு நன்றி கூறிக்கொண்டு நல்ல ஒரு நற்சிந்தனை நான் நேற்று உங்களுடன் பகிர்ந்து கொண்ட மாதிரி எனக்கு முக்கியமாக கிறிஸ்தவ சமயம் இந்த சமயத்தில் தான் நான் வளர்ந்தேன். அத்துடன் எல்லா மதங்களையும் நாங்கள் மதிக்க வேண்டும் என்ற நிலையில் நல்ல நல்ல அழகாக பாடினர். இளம் பிள்ளைகளை விட குரல் நல்ல இனிமையாக இருந்தது. நான் இந்த ரெண்டு சமயத்திலும் வளர்ந்தபடியால் எனக்கு ரெண்டு சமயத்திலும் அனுபவங்கள் இருக்கிறது. அந்த அதிசயங்கள் ரெண்டு ஒவ்வொருவற்ற வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு விதத்துல தெய்வம் ஒரு நல்ல சக்தி, எங்களோட உயர்ந்த சக்தி, காவல் சக்தி எங்களை சுத்தி இருக்கிறதுன்ற ஒரு அனுபவம் எல்லாருக்கும் கிடைத்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அப்படி எனக்கு ரெண்டு விதத்திலும் எனக்கு கிடைத்திருக்கிறது. என்னென்றால் நான் நேற்று சொன்னது போல மாதா குரு, மாதா பிதா, குரு, தெய்வம் இந்த நாலு பேரை நாங்கள் வணங்கலாம். ஆனால் ஒவ்வொரு ஆக்களுக்கும் ஒவ்வொரு லிமிட் இருக்கும். ஒரு நாங்கள் கேட்பதை கொடுப்பதற்கு இப்போ மாதாவிடம் போய் கேட்டால் சாப்பாடு தருவா, பிதாவிடம் கேட்டால் கல்வியை தருவார், எங்களுக்கு பாதுகாப்பு தருவார். அதே நேரம் குரு வந்து ஒரு சரியான ஆசிரியர் எங்களுக்கு தெய்வத்தையும் மற்ற சக்திகளையும் அறிமுகப்படுத்துவார். வந்த வழியில தான் போகுது எங்களோட முக்கியமாக தமிழர்கள பாரம்பரியத்துல மாதா, பிதா, குரு, தெய்வம் என்ற நிலையில போகுது. தெய்வ சக்திகளும் வித்தியாசம் வித்தியாசம். நான் இன்றைக்கு எடுத்து கொண்டது சின்ன சின்ன தலைப்புகளா எடுப்போம் என்று யோசிச்சேன். நான் பொட்டு வைப்பதை பற்றி என்று யோசித்தேன். தமிழர்கள ஒரு பாரம்பரியம் தான் பொட்டு வைப்பது. தமிழையும் சமயம் என்று பார்த்தால் ஆதியா வந்த சமயம் இந்த சமயம் என்றதுல எந்த விதமான கருத்து வேறுபாடும் ஒருவருக்கும் இல்லை. அப்ப அந்த இந்த சமயத்துல பொட்டு வைப்பது என்பது ஒவ்வொரு ஆக்களும் வித்தியாசம் வித்தியாசமாக அதை புரிந்து கொள்வார். உதாரணமா சைவர்கள் சொல்லுவார்கள் பொட்டு வைப்பது சிவபெருமானுடைய மூன்றாவது கண்ணை நாங்கள் சொல்கின்றோம் என்று. இதுல அதிகமான ஆக்களுக்கு யோகாசனம் பயிற்சி செய்வீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். ஞாயிற்றுக்கிழமை இதே ஜூம்ல தானா? ஓகே, எனக்கு நேரங்களை கொஞ்சம் தந்தீர்கள் என்றா நானும் அதுல வரலாம். நான் எனக்கு யோகாசனம் செய்யறதுக்குன்னு சொல்லி ஒரு 20 வருஷத்து முதல் வாங்கோ வாங்கோ வாங்கோன்னு கேட்டாலும் எனக்கு போக சந்தர்ப்பம் வேற இல்லை. ஆனா அந்த இவையெல்லாம் ஒரு பிராரப்தம் இருந்தால்தான் உங்களுக்கு கிடைக்கும்ன்றதான். இப்ப இந்த யோகா குரு சொல்லுவார், ஒரு யோகா செய்யற ஒரு குடும்பத்துல பிறந்த ஒருவர் முற்பிறவி தொடர்பு இருந்தால்தான் இந்த பிறவியில் அவர்களுக்கு அந்த தொடர்பு வேற வேண்டும். இப்ப நாங்கள் பாக்குறோம் தானே வெள்ளக்காரர் துவக்கம், எல்லாரும் இப்ப யோகா செய்யணும், எல்லாருக்கும் கிடைக்காது. ஆனா என்ன அழைத்து ஒரு 10 வருஷத்துக்கு பிறகுதான்
நான் போய் அந்த யோகா கிளாஸில் போய் சேர்ந்தேன். யோகாசனம் வந்து ஒரு அந்த அது இந்த வரலாறு சிவபெருமான் தான் அதை பார்வதிக்கு சொல்லி கொடுத்தவர். பார்வதியின் செய்த பணிவிடையிலே அவர் மகிழ்ந்து அவருக்கு சொல்லி கொடுத்தார். அவ அதை நந்தி தேவருக்கு சொல்லி கொடுத்து நந்தி தேவர் தான் திருமூலர் அப்படி எட்டு ஆட்கள் எட்டு சீடர்கள் இருந்தவர் எல்லாரும் சமகாலத்தவர்கள். பதஞ்சலி முனிவர் யோகாசனம் வடமொழியில எழுதப்பட்டது பதஞ்சலி முனிவரால் எழுதப்பட்டது. அவர் ஒரு தமிழர். ஆனால் இப்ப நான் ஒரு இங்கிலீஷ்ல ஒரு ஆர்டிக்கிள் எழுதுற மாதிரி அவர் அந்த யோகாசனத்தை அவர் வடமொழியில் எழுதினார். அதுக்கும் ஒரு காரணம் இருந்திருக்கலாம். என்றால் யோகாசனம் மறைந்து போயிட்டது, மூன்று தரம் மறைந்து இப்ப பாபாஜி என்று சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் நீங்க பார்த்துப்பீங்க அந்த படங்கள் வர அந்த பாபாஜி தான் மூன்றாவது வழியாக கிட்டத்தட்ட 1800 வயசு முதல் கண்டெடுத்தவர். அப்ப அவர் தான் பிறகு அதை எங்களுக்கு உலகத்து தந்தவர். இதை நான் இத பிறகு வேற ஒரு இல்லை இப்ப நான் பொட்டுலதான் இதுவாங்க. அப்ப எல்லாரும் இந்த மூன்றாவது கண்ணை பற்றி யோகாசனம் கணக்க கரைக்கிறது அதுக்காகத்தான் அந்த யோகாசனத்துக்குள்ள போக வேண்டி வந்தது. அப்ப அந்த அப்படி உணர்ந்து பொட்டு என்று சொல்லி வைக்கவில்லை. சில தமிழாக்கள் சொல்லுவேன் ஓ பொட்டு வைக்காதீங்கோ இது சைவ சமயத்தின் வைக்காதீங்கோன்னு சொல்லுவேன். அது ஒரு பிள்ளையானகரத்து என்பது பிள்ளையானகரத்து நீங்கள் இப்ப மன்னார்ல ஒரு இருக்கின்ற கிறிஸ்தவ ஆயர்கள் அவர்களுடன் கதைத்தீர்கள் என்றால் அவர்கள் அது உங்கள் பண்பாட்டில் உண்டு நீங்கள் அதை தள்ளி வைக்க கூடாது என்று சொல்லுவார்கள். அதற்கான நன்மைகள் இருக்கிறது இந்த பொட்டு வைக்கிறது. இந்த எல்லா உங்களோட நரம்பு எல்லாம் போய் சேர்ற இடம் இந்த இடத்துல நடுவில் ரெண்டு புருவங்களுக்கு இடையில வந்து சேரும். அதை மேல அதுவும் அதுதான் புருவங்களுக்கு இடையிலும் வைக்கலாம் நடுவிலையும் வைக்கலாம். ஓகே. மற்றது பெண்கள் வந்து கல்யாணம் முடித்த மாதிரி திருமணம் செய்த பெண்கள் இப்போது எங்கட அம்மா அம்மா காலத்துல இதுல பொட்டு நெத்தி பொட்டுல வச்சிருப்பேனும்ன்றது எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா இப்போது அது வடநாட்டிலிருந்து கீழே வருகிறது என்று நினைக்கின்றேன். ஆனா பழைய புத்தகங்கள் வீடுகள்ல இருக்கு நெத்தி பொட்டுல இதுல மேல மேல. ஆனா இப்ப அவர்கள்ட்ட இருந்தா எங்களுக்கு வந்திருக்கும் இல்லையா? அவர்கள் வைத்தது நான் யார்கிட்ட இருந்து பிள்ளையன்னு சொல்ல மாட்டேன். அதுல ஒரு அக்கி பங்க்ச பாயிண்ட் சொல்லியிருந்தானே சில இடங்கள். இந்த இடத்துல அந்த மரிவண்ண அதாவது திருமணமான பெண்களை வைக்க சொல்றதுக்கு ஒரு காரணம் இதுல நீங்க தொட்டால் அக்யூபங்க்சர் பாயிண்ட் அதுல வந்து கற்பப்பைய அது தூண்டுமா. அப்ப அந்த தொடர்பு எல்லா பெண்களையும் வைக்க சொல்லலத்தானே அதோட அதொரு என்னன்னு சொல்றது ஒரு தட்ட முகத்தை பார்க்கல. இது நான் தமிழர் பண்பாட்டோட சமயத்தை கொண்டாடுறேன். சைவத்தையும் தமிழையும் பிரிக்கிறது சரியான கஷ்டம் கஷ்டப்பட்டு பிறகு வந்த சமயங்கள் அவை வந்து சுருதெய்வ வழிபாட்டுகளை போனாலும் ஒரே பாதைக்குத்தான் போகிறது. நன்மையைத்தான் சொல்லுகிறான் அன்பே சிவம் உண்டு மற்ற சமயங்களும் அன்பாயிரண்டு தான் சொல்லுது. அப்ப இந்த பொட்டு வைக்கல அதுல பெரிய ஒரு இது இருக்கிறென்றால் பழைய காலத்துல ஒரு முறை இருக்கு. ஒரு பெண் உங்களை ஒரு நீங்க ரோட்ல போறீங்க வீதியில் போகும்போது ஒரு பெண் உங்களை நோக்கி வருகிறார் ஒரு ஆண்மகன் வருகிறார். அவர் வந்து அந்த பெண்ணின் முகத்தை ஒரு ஒரு முறை தான் பார்க்கலாம் யார் வாராண்டு பார்க்க பார்க்கத்தானே வரும். அந்த பெண்ணின் நெற்றியில் குங்குமம் போட்டிருந்தால் நடுவிலையும் இருக்கலாம் இருந்தால் அவள் மனமானவள் குங்குமம் போட்டு சரியா. எங்களோட பாரம்பரியத்தில் விதம் விதமான பொட்டுக்கள் இருக்கு. திருநூறால வைக்கலாம் சந்தனத்தால வைக்கலாம் கருத்த பொட்டு வைக்கலாம் மற்றது குங்குமம் போட்டு வைக்கலாம் அப்படி விதம் விதமான பொட்டுக்கள் இருக்கு. அப்ப குங்குமம் போட்டிருந்தால் இதுல இருந்தால் அதை எடுத்துக்கொள்ளுவார்கள் இவள் ஒரு மனமான பெண் இவளை இரண்டாவது முறை திரும்ப முகத்தை பார்க்க கூடாது. அவட காலை பார்த்து தான் அதுக்கு பிறகு நடக்க வேணும். ஏனென்றால் அவருக்கு வேற விதமான எண்ணங்கள் வரக்கூடாது. ஆனா காலை பார்க்கும்போது திருமணமான பெண் என்ற இரண்டாவது விரலில் வெட்டி போட்டிருப்பார்.
அப்ப அது ஒரு இது. அது இந்த ஒரு வழிமுறையோட எங்கட கிட்டடியில் ஒரு ஆராய்ச்சி நடந்தது. பாரம்பரியமான பழக்க வழக்கங்கள் வாழ்க்கை முறை என்று பார்க்கல, தமிழர்களின் வாழ்க்கை முறை தான் மிகவும் நல்லது என்று முடிவுகளுக்கு வந்திருக்கிறேன். அதுக்கு இதுதான் காரணம். ஆனா தமிழர்கள வாழ்க்கை வந்து நீங்க தமிழ் மொழி 20,000 வருஷமா கதைக்கப்பட்டிருக்கிறது, 15,000 வருஷமா எழுத்து வடிவத்தில் இருக்கிறது. அப்ப அது எவ்வளவோ மாறி 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 முன்னோக்கி வந்த ஒரு ஒரு மொழி. அதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதை எங்களோட மன்னர் ஆயர்கள் முந்தி கூறிய போல எங்களோட ஒரு பாரம்பரியமாக இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். என்னோட பாடல் கசின் கனடாவில் வெட்டிங் நடந்த நேரம் நான் போயிருந்தேனா, நல்ல அழகாக சேர்ச்சில் எல்லாம் பாடினார்கள், வீணம் வாசித்தார்கள், நல்ல எல்லாம் தெரியும், மிருதங்கம் வீணை எல்லாம் தெரியும், நல்ல கிறிஸ்டியன் சாங்ஸ் நல்லபடியாக பாடினார்கள். ஆனால் ரிசப்ஷன் என்று நடக்கும் பொழுது அவ கூற கொடுத்து கூரை மாற்றி கொண்டு வந்து பொட்டு குங்குமம் பொட்டு வைத்து அதை நடந்தது. என்னபடியும் அதை நீங்கள் எங்களுடைய பொட்டு கட்டாயம் வைக்கிறதுக்கு என காரணம் இருக்கிறேன். இப்போ நான் ஒரு காரணம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதை வைக்கிறது சமய சம்பந்தப்பட்ட என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த சமயத்தவர்கள் வைத்துக் கொள்ளலாம், சமயம் இல்லாதவர்கள் வைக்கலாம் என்றால், தமிழர்கள் என்றால் வைக்கலாம், உலகம் முழுக்க வைக்க வேண்டும், வைக்கலாம், வைக்க வேண்டும். இன்னொன்று கருத்த பொட்டு. கருத்த பொட்டு வந்து சின்ன பிள்ளைகள் கன்னி பெண்கள் கல்யாணம் திருமணம் ஆகாத பெண்கள் வைக்கலாம். நான் இது உங்களுக்கு இதில் கதைக்கிறது என்னென்றால் எங்களோட வாழ்க்கை முறை தமிழர்களோட பாரம்பரியத்தை தான் சொல்லுவேன் கூறுகிறேன். அப்போ இன்னொன்று பெண்கள் வந்து கணவரை இழந்தவர்கள் திருநீரால் போட்டு வைப்பார்கள், எல்லாம் சந்தனம் போட்டு வைப்பார்கள். அவர்கள் கருத்தை போட்டு வைக்கும் பொழுது அவர்கள் மறுமணத்துக்கு தயாராகிறார்கள் என்ற ஒரு ஒரு முடிவை அவர்கள் வெளியில் கூறுகிறார்கள் என்ற ஒரு பாரம்பரியமான நம்பிக்கை இருக்கிறது. அப்போ கருத்தம் போட்டு வைத்த பெண்களாக இருந்தால் அவர்கள் என்னென்று சொல்றது திருமணம் செய்ய ஏற்றுக்கொள்ளுவார்கள். அந்த கன்னித்தன்மை கன்னி பெண்கள் மாதிரித்தான் அவர்களோட மனநில இருக்கிறது. அப்போ மறுமணம் செய்வதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது. இன்னொன்று இந்த நடுவில் நீங்கள் பொட்டு வைக்கும் பொழுது நான் முதல் சொன்ன போல இந்த நரம்புகள் எல்லாம் வந்து ஒன்றாக சேர்க்கிறது தானே. ஆமாம். அப்போ அந்த இடத்துல நீங்கள் ஒரு அளந்த முகத்தை பார்க்கல, அந்த பொட்டில் தான் நம்மளோட என்ன சொல்ற பாப்பவருடைய கண்கள் இருக்குமா, கண் திருஷ்டி. அப்போ என்னண்டா எல்லாருக்கும் எல்லா மன ஓர்வம் இருக்காது. இப்ப சின்ன குழந்தைகளுக்கு நாங்கள் பொட்டு வைக்க வேணும், அவர்கள் வந்து சரியான தூய்மையான மனம் உள்ளவர்கள். சில ஆக்களை பார்த்தா அந்த பிள்ளைகள் அழுங்கும். அவன் கண்ணுங்க தாக்கம் அந்த பிள்ளைய தாக்குறது என்றதான் கருத்து. அப்ப அந்த கருத்தை பொட்டு வைத்தீங்களா அந்த அவற்ற கண் தான் என்னன்னு சொல்றது மனிதர்களிலும் இருக்கு, புலியும் இருக்குது பசுவும் இருக்கு. அப்ப நீங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு கட்டாயம் பொட்டு வைக்க வேணும் என்றா அதையும் கோணல வைக்கணும் என்று சொல்லுவேன். கொஞ்சம் கோணல அப்புறம் இதுல ஒன்று வச்சிருப்பாருங்க, நான் உருவடாமல் எடுக்க. ஆமா, அந்த நகை பவுனில் நகை போடுறதும் நான் ஊர் எடுக்கும். கையில ஒரு வளையல் போட்டா அவன் அந்த கையில போயிடும். கவனம் தமிழர் பண்பாடு சமயத்துக்குள்ள கொண்டு வந்தபடியா தான் அந்த பொட்டு தப்பினது. அவ்வளோ பயபக்தியுடன் அது தப்பினது. அந்த 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 பண்பாடோட சேர்ந்த
ஒரு சயின்ஸ்ன்னு தான் சொல்லுவேன். அதோட இந்த பொட்டு வைக்கிற இடத்துல வந்து நேர பிரெயின் போனீங்கன்னா பைனியல் பாடி என்று ஒன்று இருக்குது, அதுதான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது. மைண்ட் முழுக்க இப்போ எல்லா நரம்புகளால் தானே ஆனது. இது பெரிய நீளமான டோக்கா போது நான் நேரம் இருக்கிறதா? அவன் பரவாயில்ல தாருங்கள். ஓகே, கொஞ்சம் 10 நிமிஷம் எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, அப்போ அந்த பைனியல் பாடியில் இருந்துதான் அந்த என்னென்னு சொல்கிற மூன்றாவது கண் சுரப்புன்னு சொல்லுவார்கள் இல்லையா, அந்த நேரம் ஒரு சுரப்பு கொண்டு வர்றது. அந்த சுரப்பு உடம்பில் போயிட்டு தண்டா, அந்த சுரப்பு வந்து அக்கண வாய்க்குள்ள வந்து அவர்களை அதை விழுங்கினால் அவர்களுக்கு ஆயுள் கூடும், கடுப்பு சக்தி கூடும், உலகத்தை அறியிற ஒரு தன்மை வரும். என்னென்று சொல்கிறது, ஞானம் என்று சொல்லலாம், இது நின்பட்டக்கமாஸ் ஞானம் என்று சொல்லலாம். அது பயிற்சியில் இருக்குது, மன அமைதியில் இருக்குது. இப்போ நீங்களும் ஒரு கடவுள்கிட்ட தியானம் பண்ணி அதை என்ன சமயத்திலும் இருக்கலாம். கிறிஸ்தவ சமயத்தில் நல்ல தியானங்கள் இருக்கிறது, சைவ சமயத்திலும் இருக்குது. அதை வடிவாக கொண்டு போக வேணுமாக்கள் நல்ல கட்டிகாரங்கள் இருக்கிறார்கள். நீங்களும் யோகாசனம் செய்தால் யாருமே எடுத்துக்கொள்ளலாம். அப்போ அந்த தியானங்கள் செய்து போட்டு முடித்து நீங்கள் வெளியில் வரையக்கில்ல ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா என்றது உங்களுக்கே தெரியும். நீங்கள் சில வேளை இருந்து தியானிப்பீர்கள், ஒரு ஒன்றை கேட்டேன் கடவுள்கிட்ட கேட்டு, கடவுளே இப்படி ஒன்று வரக்கூடாத இது நடக்குது என்ன காப்பாற்று கேட்டால் அது சில வேளையில் அந்த பிரச்சனை யூட்டுகணையில் போயிடும், வந்தது திரும்பி போயிடும். அப்போ அந்த தியானத்தில் அந்த பிரபஞ்சம் என்ற சக்தி வந்து உங்களை ஒரு ஓரளவில் நெறிப்படுத்தி கொண்டு போகும். அப்போ அந்த அந்த தியானம் நான் வேற சொல்ல வரேன்னா, ஒரு கூடாத சக்தி உங்களை பார்க்கும் பொழுது அந்த கண்ணுக்குள்ளால உங்களோட மைண்ட் உங்களோட நினைவுகளுக்குள்ள போறத அந்த பொட்டு தடுக்கும். இருந்தால் ஒவ்வொரு தரம் உங்களோட அந்த ஒரு ஆள் உங்களோட கண்ணை பார்க்கல, பொம்பளையோ ஆம்பளையோ இல்லை இல்லைன்ற இதுகள் இருக்குது, அவை நெறிப்படுத்துகிற அந்த நல்ல சக்தியும் தீய சக்தியை பொறுத்ததான். அப்போ அது வந்து பொட்டுக்குள்ள தான் போகும், நீங்களே செய்து வேறோம். ஒரு பொட்டு வைத்த முகத்தில் இருக்கிற அமைதி பொட்டு வைக்காத முகம் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் அப்படி கூடாதாக்கலன்னு இல்லை, எல்லாருமே நல்ல இருக்கிறவர்கள் கூடாதவர்களையும் நாங்கள் நல்ல வழிக்கு நெறிப்படுத்தலாம். அப்போ அந்த அந்த பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு அந்த பொட்டு வைக்கிறது நல்ல பொம்பளை பிள்ளைகள் எல்லாருமே வைக்கணும். சந்தன பொட்டு வைக்கல வர வந்து சமய சம்பந்தமான ஆட்களாக இருக்கலாம், கணவரை இணைந்தவர்கள் வைக்கலாம், எல்லாருமே வைக்கலாம். அதில் ஒரு நல்ல வாசம் வரும், அது மனத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் கொடுக்கும். நான் இது எனது உரிய என்று சொல்லாது கலந்து பொட்டு பற்றிய விளக்கமா. நன்றி டாக்டர், மிக்க முன்னபடியாக எங்களை பிள்ளைகளுக்கு சொல்ல வேணும் பொட்டு வைக்கணும். இல்லை வைக்கிறார்கள் தான், ஆரம்பத்தில் வைப்பார்கள், பிறகு ஒரு நல்ல பெருசாக வைப்பார்கள், பிறகு போக போக ஒரு பள்ளிக்கூடம் வந்து போய்க்கு போய்க்க திரும்ப அது சின்னதாக பொட்டு வச்சு நீ ஆண்டு கேட்குற அளவுக்கு இருக்கும். அதுக்கு பிறகு கொஞ்சம் வளர்ந்து செகண்டரி அப்படி போனால் பொட்டே இல்லை. அவர்கள் அவர் சொல்லுகிற ரீசன் சில நேரம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது, சில நேரம் இல்லை. ஏனென்றால் இப்போ இஸ்லாமிய மதத்தினரை பார்த்தால் இப்போ எங்கள் இடத்துல வந்து ஒரு பாடசாலை, அது 99% இஸ்லாமிய பிள்ளைகள் அது கேர்ள்ஸ் ஸ்கூல் தானது. அப்போ நம்மவர்கள் எண்ணி தான் சொல்லலாம். அப்போ நம்மவர்கள் அந்த அவர்கள் எல்லாம் கவர் பண்ணி அவர்கள் அந்த கலாச்சாரம் தான் வருவார்கள். நமது பிள்ளைகள் சொல்வார்கள் இல்லை நாங்கள் வைக்க மாட்டோம். அப்போ நாங்கள் கேட்குறது இப்போ அவர்கள் தங்கடியே கையாளுற மாதிரியே உங்களுக்கும் எங்களுடைய ஒரு பொட்டு தான், வேறு எதுவுமே இல்லை நாங்கள் வைக்க வேண்டியதுன்ற சொல்லிட்டு வைக்கிறல்ல. அவர்கள் தான் ஒரு பக்கம் இருந்தாலும் திருமணமான பெண்கள் கூட இப்போ வைக்கிறதில்லை, தலையையும் பிரித்து போட்டு போட்டு பொட்டும் இல்லாமல் மேலே அது ஒன்றுமே இல்லாமல் தெரியும் என்னென்னா ஸ்டைலாக ஜீன்ஸ் போட்டால் பொட்டு வைக்க மாட்டார்களா, அதன்ட்டு ஜீன்ஸ் போட்டால் திரும்ப ட்ரெயினில் காரில் போகல என்னென்னு கேட்பாங்களா. கேட்டால் நான் சொல்ல வேண்டியதா, எந்த கலாச்சாரம் இது இதுதான் என்று சொன்னால் விளக்கத்தை சொன்னால் கேட்க மாட்டார்கள். அதெல்லாம் சும்மா ஒரு எஸ்கியூஸ் சாட்டுத்தான். அதை தவிர இப்படி தான் பொட்டு இப்போ போய்கொண்டிருக்கு. நான் அதிகமாக வேலை போயிட்டு ஒரு சின்ன பொட்டு வச்சுக்கணும் தான் போ. ஆமாம், பொட்டு கொண்டு. ஆனால் ஒரு கால் மெடிக்கல் ரெப் ஒரு வேறு வேறு நாட்டுக்காரர் இந்தியா யூகேல வேலை செய்யணும், அவர் வந்து யூத
அவர் வந்து இருந்துட்டு அப்புறம் சொன்னார், இந்த இதுல பொட்டு வச்சதுதான் நின்ன வட்டாசி மீன்னு கேட்டு. அப்ப நான் அவருக்கு இது சும்மா ஒரு படிக்கு வைக்கிற ஒன்று இல்லை, ஆனா பொட்டு வைக்கிறாக்கல நீங்க இந்தியன்ஸோட ரிலேட் பண்ணுங்க, ஆனால் இப்ப நீங்க உங்களுக்கு சொன்ன அவளா மாதிரி சொன்ன ஒன்று வந்து கண் அந்த கண்ணீர்கள் போகும், சமய ரெண்டு மடுக்கலாம், இது இந்நாள இருக்கிற உண்மையான கருத்து மனத்தை பாதுகாக்கிறது புதிய ஒரு சீல் சொல்ல. அவர் அவர் அதுக்கு பிறகுதான் நான் ஆச்சரியமா சொன்னேன், ரோமை கூட நான் கேள்விப்படவே இல்லை, இதை நான் எதிர்பார்க்கவும் இல்லையா சொல்ல. எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் இந்த கருத்துக்களை சொல்லி விட்டோமா இருந்தோம் வீட்டிலேயாவது வைப்பினா, ஆனா பொட்டு வச்சுக்கொண்டு போய்க்குள்ள பிள்ளைகள் கூட பயப்பட மாட்டேன். நம் தேவ தேவல் திங் திஸ் அ ஷீல்ட் ஃபார் மீ. என்ன இந்த கண்ணுக்குள்ளால இப்ப நான் எல்லாம் பார்த்துருக்கேன், பஸ்ஸுக்குள்ள சில பிள்ளைகளை வச்சுட்டு இருந்தா பின்னுக்கு இருந்து யாராவது பார்த்தா அந்த பிள்ளைய சிலது சிரிக்கும் சிலர் அழும் சிலதும் ஆமா அழும், அதுக்கு காரணம் அதுதான். என்ன சொல்லுங்க, உங்களோட சமயம் கனகாலமான சமயம், அதில் உள்ள நல்லர்கள் தெரியாதபடியாத்தான் எங்களோட ஆக்கள் அதை கைவிட பார்க்கணுமே ஒழிய சும்மா ஒரு இதான சாட்டை சொல்லி போட்டு நான் இன்றைக்கு பிறகு சொல்லிக்கல சொல்றேன். இந்த சாமத்திய வீடுகள் செய்யறதை பற்றி பக்க பக்கமா எல்லாம் எழுதுறவே தான் கூடாமல் எழுதுறவே என்ன, அதுகளை விடக்கூடாது. நான் நாங்கள் அதை பற்றி போறேன் சரி, அது இன்னொரு நாளைக்கு எடுத்துருவோம். மிக்க நன்றி டாக்டர் மியசரப்பு, காலை நேரத்தில் இணைந்து போட்டு கார விளக்க தந்தவங்களுக்கு மிக்க மிக்க நன்றி, வணக்கம். வாணிமோகன் ஓ டேவிட் அண்ணா பிரான்ஸ்ல இருந்து, அதாவது இந்த சகோதரி அவர்கள் பொட்டு பற்றிய விளக்கங்களை கூறியிருந்தார்கள், அதற்கும் எங்கள் உடலில் உள்ள தொடர்புகள் சம்பந்தமாக கூறியிருந்தார்கள். ஆகவே நேற்றைய தினம் நான் கவனித்து இருந்த ஒரு விடயம், எங்களது அன்பு சகோதரிகள் ஜியா நடேசனும் நேவிஸ் பிலிப் அவர்களும் பொட்டு வைத்திருந்தார்கள். அப்ப எனக்கு ஒரு சிந்தனை ஒன்று வந்தது, இலங்கையில கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்கள் பொட்டு வைப்பதில்லை, ஆனால் சகோதரிகள் இங்கு பொட்டு வைத்திருக்கிறார்களே அப்படி என்ற ஒரு கேள்வி நேற்றைக்கு எனக்கு எழுந்தது. ஆனால் இன்றைய நாளிலே இந்த பொட்டு பற்றிய இதை சகோதரி அவர்கள் தந்திருக்கிறார்கள், ஆகவே என்னுடைய சந்தேகத்தை போக்குவதற்கு இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக அமைந்திருக்கிறது என்பதில் மாற்று கருத்துக்கிடமில்லை. ஆகவே என்னுடைய வீட்டில் இப்ப எங்களுடைய பக்கத்தில் கூடுதலாக கரம்பன் நரந்தனை யாழ்ப்பாணம் இளவாலை பெரிய விழான் பண்டத்தெருப்பு சில்லாலை மாதகல் இப்படியான இடங்கள்ல உள்ள கிறிஸ்தவ மக்கள் யாருமே பொட்டு வைப்பதில்லை, கிறிஸ்தவ மக்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்கள். அதிலும் இந்த புரோட்டஸ்டாந்து சபையைச் சேர்ந்த அவர்கள் இந்த பொட்டு கிறிஸ்தவ மக்கள் யாராவது வைத்திருந்தால் அதை ஒரு ஏளனமாக பார்த்து தாங்கள் ஏதோ ஒரு பெரிய ஒரு இதுல வந்தவர்கள் பாரம்பரியத்துல உருவாகினவர்கள் அப்படி என்று சொல்லி இதை ஒரு ஆகவும் ஒரு பொறுப்புணர்வோட பார்க்கின்ற ஒரு பழக்கம் இருக்கின்றது எங்களுடைய பகுதியில். ஆனால் இதற்கு நேர்மாறாக என்னுடைய அக்கா என்னுடைய தங்கை வீட்டில் பொட்டு வைப்பார்கள், அம்மா வைப்பதில்லை, அம்மாவுடைய சகோதரிகள் யாருமே வைப்பதில்லை, கிறிஸ்தவ இதிலே மற்றது எங்களுடைய உறவினர் யாருமே வைப்பதில்லை. ஆனால் இப்ப எங்களுடைய உறவினர்கள் அரவாசி இந்து சைவ சமயத்தவர்களாக இருக்கிறதாக அவர்கள் எப்போதும் வைப்பார்கள் நண்பார்கள் அதில் இல்லை, ஆனால் அக்கா தங்கச்சி அவர்கள் எல்லாம் பொட்டு வைப்பார்கள். இதே நேரத்தில் என்னுடைய மனைவி பிரேமா ரெண்டு பொட்டு வைப்பார், ஒரு பொட்டு நெற்றியிலும் மற்ற பொட்டு இதிலும், என்னென்று கேட்டால் ஒன்று எனது கணவனுக்கும் மற்றது நெத்தியில ஒரு மாங்கல்யத்தை குறிக்கிற ஒரு இது அப்படி திருமணத்தை குறிக்கிற ஒரு அடையாளம் வந்து சொல்லியும் சொல்லுவான். ஓகே, ஆனா இங்க பிரான்சுக்கு வந்த நேரத்துல கேட்பார்கள், வந்த புதுசுல கேட்பார்கள் இதென்ன இதுல ரோசா கிடக்கு பொக்குவா ரத்தம் பெறுவதோ அப்படி ரத்தம் பெறுவதோ அப்படி பண்ணுறாங்க கேட்பா, அதுக்கு நான் அந்த விளக்கத்தை சொல்றது இது ஒரு சீன் போத மரியாஷ் அப்படி என்று சொல்லி சொல்லிட்டு. ஆனால் இங்கே நாங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான விடயம், குங்குமம் எது எங்கிருந்து உற்பத்தி ஆகிறது, அதாவது மஞ்சளும் சுண்ணமும் சேர்ந்ததுதான் அந்த கலவைதான் குங்குமம். ஆகவே இது நெத்தியில நாங்கள் வைக்கும் போது சித்தர்கள்மார்களுடைய அந்த வைத்திய நெறிமுறையின்படி இந்த மஞ்சளும் குங்குமம் அந்த மஞ்சளும் சுண்ணமும் சேர்ந்த அந்த இது 4448 நரம்புகளுக்கும் ஊடுருவி சென்று அந்த ஒரு உள்ளத்திற்கும் உடலுக்கும் ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கின்றது என்பது
சித்தர்மார்களுடைய வாதம், எத்தனையோ குறிப்புகளிலிருந்து நான் அதை வாசித்திருக்கின்றேன். ஆகவே வந்து இந்த சௌதரி அவர்கள் சொன்ன அந்த இது மற்றது, இது குங்குமத்தோடு சம்பந்தப்பட்ட இது. சந்தனம் புட்டு வைப்பார்கள், அது எங்களுடைய திருமண நிகழ்வுகள் அது இல்லை. அதாவது அவர்களுக்கு எந்த விதமான மனத்தாங்கள் அதுகள் இதுகள் இருந்து அந்த சந்தன அந்த அந்த வீட்டுக்கு போகும்போது அந்த சந்தனம் கொட்டு வந்து அவர்களுக்கு அந்த மன குளிர்ச்சியை கொடுத்து, இதயத்தில் நல்ல அமைதியை கொடுத்து, அவர்களுக்கு அந்த அவர்கள் போகின்ற நிலையை மாற்றி ஒரு சந்தோஷமான அந்த திருமணத்தில் பங்கு கொள்ளுற ஒரு மன நிறைவை அவர்களுக்கு கொடுக்கின்றது என்பது ஒரு கருத்தாகும் ஒன்று. இரண்டாவதாக இந்த கருப்பு பொட்டன்னு சொல்லி சௌதரியால் கூறியிருந்தார். இந்த கருப்பு பொட்டை வந்து கிறிஸ்தவர்களாகிய எல்லோரும் அதை பின்பற்றுவார்கள். அதாவது காரணம் பிள்ளைகள் பிறந்து அந்த இதிலே 31 முடிந்ததுக்கு பிறகு அந்த பொட்டை செய்வார்கள். இந்த பொட்டு செய்யும் முறையன் என்று சொல்லி சொன்னால், அரிசியை கருக வறுத்து அதிலிருந்த பவுடரை எடுத்து முள்முருங்கை இலை சார் எடுத்து அதிரண்டையும் கலந்து திரும்ப அடுப்பிலே வைத்து சூடாக்கி அதை ஒரு எங்களுடைய தென்னம் சிரட்டை இருக்குத்தானே அந்த அதில் தேங்காய் தெரிவின சிரட்டை, அதை நல்ல பொலிஷ் பண்ணி உள்ளும் புறமும் பொலிஷ் பண்ணி அதிலே ஊற்றி காய வைத்து அதிலே திரும்ப திரும்ப ஒரு தண்ணியை தொட்டு ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்கு குளிக்க வாத்தம் வைப்பார்கள். கோவிலுக்கு செல்லும் போதும் வைப்பார்கள். அரிசி அரிசி இல்லையன்னா அது குருநர் குடைக்கும் போது அப்படியே அந்த வருந்த குருநிலையை சேர்த்து வைப்பார்கள். இது வளமையான இப்ப அது அந்த குருநிலையை சேர்க்கறதுக்கு பல காரணங்கள் உண்டு. திரும்ப அதை ஒரு வறுத்து திரும்ப போட்டு ஆமாம் அதை குடிச்சு ஒரு தேத்தண்ணியோட அப்படி குடிக்கிற ஒரு சோட்டிச்சு அதையும் செய்வார்கள். மற்றது இந்த பொட்டு துவைக்கும் பயன்படுத்துவார்கள். இப்படியான ஒரு இது இருக்கின்றது. மற்றது சின்ன பிள்ளைகளுக்கு வைக்கிறது வந்து பொதுவாக இந்தியாவில் தமிழ்நாட்டில் நான் இருக்கிற காலத்துல ஏன் இந்த பொட்டு வைக்கிறீர்கள் என்று கேட்டால், எனக்கு தெரிந்த குடும்பங்கள்ல அவர்கள் சொல்லுவார்கள், இது வந்து பிள்ளைக்கு அதாவது கண் திஷ்டி படக்கூடாது என்று சொல்லி நெத்தியிலே ஒரு பெட்டிய பொட்டு புற மாதிரி ஒரு பெட்டிய பொட்டு வைப்பார்கள். மற்றது கன்னத்திலே ஒரு சிறிய பொட்டு வைப்பார்கள். என்னென்று கேட்டால் அது பிள்ளைக்கு திஷ்டி பட்டுவிடும், அதற்காக வைக்கிறது என்று சொல்லி. ஆகவே இன்றைய நாளிலே இந்த சகோதரி அவர்கள் தந்திருக்கின்றார்கள். இங்கே நான் சகோதரி ஏ நடேசனையும் சகோதரி நேவிஸ் பிலிப் அவர்களையும் குற்றப்படுத்துவதற்காக அல்ல, இல்லை அவர்கள் அதை உணர்ந்து அதை எங்கட திருமணத்தின் போது நாங்க குங்கும பொட்டு வைக்க இல்ல, அந்த சாண்டு பொட்டு இருக்குதானே அதுதான் நெட்டியில வைத்து கொண்டு போன ஞாபகம் எனக்கு இருக்கிறது. குங்கும பொட்டு நாங்க எப்ப வச்ச பழகிற மனுஷனா இந்தியாவில இருக்கும் போதுதான் இந்த குங்கும பொட்டுக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுத்தேன்னு நாங்க இப்படி வரும் நெட்டியாக இருக்கும்போது அவர்கள் கேட்டார், நீங்க திருமணமான பெண்கள் நீங்கள் ஏன் இப்படி வெறும் நெட்டியோடு வருகிறீர்கள், நீங்கள் ஒரு பொட்டு எடுத்து விடுங்கள்னு சொல்லி அந்த அப்பதான் நாங்க பழகிறோம் அந்த குங்கும பொட்டு வைக்கிறதுக்கு. அது இப்ப தொடர்கதையாக இப்ப எங்களுக்கு அந்த குங்கும பொட்டு விசேஷங்களுக்கு போகும்போது அது வைத்துக் கொள்வாரு. ஆனா அந்த நாள்ல நாங்க வைத்தது இல்லை. வடிவா ஒரு நாளும் சாமி கும்பிட்டு பொட்டு வைப்பா. அப்ப நான் அத்தைக்கு கொண்டு போய் அத்தை பால் மாமா இருக்கிற ராணி மாமா அங்கட மாமா இருக்கிற ராணின்னு அவ கொண்டு போய் பொட்டு வச்சேன். அவ வந்து நான் கிறிஸ்டியன் வைக்கக்கூடாண்டு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்ன சொல்லுங்க. எனக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கு இன்னொரு 30 பிறகுதான் எனக்கு சரியான இந்த அறிவெல்லாம் அறிவு கிடைத்தது. அதில் என்ன கருத்துக்கள் எல்லாம் இருக்கிறன்றது எனக்கு கிடைத்தது. அப்போ இப்போ இவர் சொன்ன போல டேவிட் அவர்கள் சொன்ன மாதிரி சமயத்து சமயம் வேறு எங்களோட தமிழ் பாரம்பரியம் வேறு ரெண்டையும் நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதுகளை செய்கிறதுக்கு சமயம் இல்லை. அதுக்கு இல்லை கூட சயின்ஸ் அப்போ அதை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. திருஷ்டின்றது கண் திருஷ்டி நீங்களே சில கூட்டங்களுக்கு போயிட்டு வாங்க வீட்டை வந்து திருஷ்டி கட்டி அம்மா போட்ட பிறகு சரியான மனத்துக்கு ஆறுதலாக இருக்கும். ஸோ சிலாக்கின்ற பார்வைகள் அதுகளெல்லாம் தாக்கம் இருக்கும் கட்டாயம். அதுகள் உண்மைன்றது வந்து மனம் இதை எப்படி எடுக்கிறத பொறுத்தது. நன்றி. வணக்கம் எல்லாருக்கும். இடையில் குடுக்கிறதுக்கு மன்னிக்கவும். நாங்கள் சொன்ன டாக்டர் சொன்ன மாதிரி
எங்கட அம்மா வச்சதா காணல, எதுவும் கல்யாணம் விடாதுலன்றா தான் அதை சந்தனம் சேர்த்து வைப்பினா எங்கட அம்மாவையும் கொண்டாட்டங்களண்டா தான் வைக்கிறது. மற்றும்படி எல்லோரும் நாங்கள் திருமணம் செய்தால் குங்கும போட்டும் நெத்தியிலையும் முச்சியிலையும் போட்டு தான் வைக்கிறது. சிறு வயதில் கருப்பு போட்டும் அந்த சுவப்பில் ஒற்ற போட்டும்தான் வைப்போம் திருமணமாக ஆட்டிக்கு. மற்றும்படி எல்லோரும் நாங்கள் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த நாங்கள் எங்களோட உறவுகளோ இல்லை மற்ற நாடுகள் இருக்கிறார்கள் எல்லோரும் குழந்தையிலிருந்து திருமணமாகி திருமணமாக மட்டும் கணவர் இறந்தா பிறதான் அதை வைக்காம விட்டவர்களையும் மற்றும்படி இரண்டு போட்டும் நேற்று உச்சி. அப்போ அந்த உண்மையிலே நீங்கள் டாக்டர் சொன்னது ஒரு பகுதி மாதிரி நாங்கள் வீதியால் போய் அந்த ரெண்டு போட்டும் இருந்தால் அந்த லவ் பண்ணுற கொடியால் பார்த்துட்டு திரும்பி மற்ற பக்கம் போயிடுவாங்க, ஏண்டா கல்யாணம் முடிச்சுட்டு நம்ம பண்ணுறது அப்படி ஆகலன்னு வைக்கிறது. அதுக்காக நாங்கள் அங்கே எல்லாரும் போட்டு தான் வைக்கிறார்கள். திருமணம் செய்தால் குங்குமம் ரெண்டு போட்டும் கோயிலுக்கு போயிட்டு வைப்போம். அதுக்கு முதல் அந்த கருப்பும் இதை சொல்லி ஒட்டுற போட்டோ சாந்து போட்டோ அதுகள் வைக்கிறது. பெண்கள் குறிஞ்சி போவினுமா போயிக்க இந்த திருமணமான ஆண் வந்து மட்டி போட்டிருப்பாராம் சரியா. அப்ப அப்ப அந்த பெண் பாப்பாராம் சரி இவர் திருமணமானவர் ரெண்டு. அப்ப ஆணப்போ நிமிந்து இப்படி போவாராம் போயக்குள்ள பார்த்தா அங்க பெண் சிவப்புல வச்சு மேலேயும் வச்சிருப்பாரு. அப்ப சொல்லுவாராம் சரி இது திருமணமான பெண் அங்க விளையாட்ட காட்டியலாம்னு சொல்லி. அப்ப ஆண்களும் அந்த அடையாளத்தோட இருந்தார்கள் அந்த காலத்துல. இதுல இதுல இன்னொரு விடயத்தையும் நான் குறிப்பிட்டு சொல்லிட்டு நான் முடித்துக் கொள்ளுகிறேன். அதாவது இப்ப சாதாரணமாக ஒரு திருமணத்துல வந்து நடப்பெறும் போது திருமண நிகழ்ச்சி நடப்பெறும் போது அதாவது ஒரு ஹோலில ஐயர் வந்து ஒரு இதன்னும் போது குருக்கள் ஐயர் அவர்கள் அதை செய்யும் போது அதாவது குங்குமத்தையும் எடுத்து மணமகனுடைய கையில கொடுப்பார்கள். ஆமா அவர் அதை மனைவியுடைய எதிர்கால துணைவியுடைய நெற்றியில் வைப்பார். ஆனால் கிறிஸ்தவ சமயத்தில் அப்படியாக இல்லை. அதுக்கு முன்பு கூட அந்த மாலை மாற்றம் இப்போது நடைபெறுகின்றது. ஆனால் அந்த காலத்துல இந்த மாலை மாற்றுறது கூட கத்தோலிக்க திருமண இதுகள்ல நடைபெறுவதில்லை. இப்போதுதான் அந்த மாலை மாற்றுகிறார்கள். அதாவது ஐரோப்பிய நாடுகளுக்கு வந்து இதண்டு அப்படியான இது மற்றது தமிழ்நாட்டோட சேர்ந்த அந்த பெரிய பண்பாட்டோட சேர்ந்த விடயங்களை கருத்துல கொண்டு அப்படி செய்கிறார்கள். ஓகே. ஆனால் ராஜினி அல்போன்ஸ் குறிப்பிட்டிருந்தார் கொய்யா தோட்டம். ஆனால் இருந்தாலும் யாழ்ப்பாணத்திலும் எங்களது உறவினர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் யாருமே கொட்டு வைத்தது நான் பார்க்கவில்லை. குறுக்கிறதுக்கு மன்னிக்கவும், ஆனா நீங்க சொல்றது இல்ல எங்களிடத்துல மாலை மாத்துறது எல்லாம் இருக்குது. இன்னொரு விடயத்தை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேணும். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 12-13 வயது. அதுக்கு பின்புதான் இந்த தைப்பொங்கல் என்று சொல்லி கத்தோலிக்க கிறிஸ்தவ தேவாலயங்களில பொங்கல் வச்சதும் மற்றது எங்களுடைய லைப்ரரியில வந்து குட்டு விளக்கு வச்சு பொங்கல் பானை வச்சு தோரணம் கட்டி மற்றது இப்ப சைவர்கள் வந்து இந்த இதை போடுவார்கள் சந்தனம் குங்குமம் திருநூறு அதுகளை வந்து பொங்கல் பானையில இடுவார்கள். ஆனால் எங்களுடைய பிள்ளைகள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அது அந்த மாவில இதண்டு குருசு போட்டு சந்தன போட்டு குங்குமம் வச்சு அந்த பானையில மாவில கட்டி அந்த பொங்கலை பொங்குவார்கள். பின்பாடு இந்த பொங்கல் காலம் தொடங்கின அதாவது நான் நினைக்கிறேன் ஒரு 62-63 ஆண்டிற்கு பிறகு தான் இந்த கோவிலே வந்து குத்து விளக்கேற்றி நிறகுடம் வைத்து பூசைகள் திருப்பதி வேளைகளிலே கொண்டாட்டமான பூசைகளுக்கு நிறகுடம் வைத்து திருப்பதி ஒப்பு கொடுத்த காலங்கள் அதற்கு பிறகுதான் வந்தது. அதற்கு முன்பாக எப்பவுமே நான் பார்த்ததும் இல்லை கேள்விப்பட்டதும் இல்லை. ஒரு இடப்பட்ட காலத்திலே இருந்து தான் இது ஒரு செருகலாக அந்த அதாவது தமிழனுடைய பண்பாடு கலை கலாச்சாரத்தை பின்பற்றி இருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அதை தொடர வேண்டும் என்ற ஒரு பண்பாட்டின் அடிப்படையில் இவைகள் தொடரப்பட்டன. ஆகவே இப்போது நாங்கள் சமயத்துக்கு அப்பால் பட்டு தமிழன் என்ற ஒரு உணர்வில் நாம் வரும்போது நாங்கள் பண்பாடு கலை கலாச்சாரத்தால் ஒன்றிணைந்தவர்கள் ஒன்றிக்கப்பட்டவர்கள். ஆகவே சமயத்தை புறந்தள்ளிவிட்டு எங்களுடைய கலை பண்பாட்டோடு நாங்கள் வளர வேண்டும் என்பதுதான் இந்த பாமுகத்தின் நோக்கமும். அதே நேரத்திலே இந்த பாமுகம் எடுத்து செல்லும் பணிகளும் அப்படியாக இருக்கின்றது. ஆகவே இந்த நேரத்தில் இணைந்து கொண்ட டாக்டர் ரத்னராஜா திருமதி ரத்னராஜா அவர்களுக்கும் மற்றும் இணைந்து கொண்ட அனைத்து சகோதரிகளுக்கும் இதிலே நான் வித்தியாசமாக ஏதாவது தவறுதலாக சொல்லியிருந்தால் அதை மன்னிப்போடு கேட்டுக்கொண்டு அன்போடு விடைபெறுகின்றேன். மீண்டும் நாளைய தினம் சந்திப்போம். நன்றி வணக்கம். நன்றி.
நன்றி ஓம் ரஜினியக்கா. எங்களுடைய திருமணத்திலே ராஜினியா கோரதர் முடிச்சுட்டு நான் சொன்ன மாதிரி அந்த பொங்கல் இது வந்து இப்ப நரமுறைக்கு எங்க வேத கோயில் வழி அதுலயும் வந்துட்டு தான் இல்ல அது வந்து உண்மையிலேயே சமயத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. சரிங்களா, சமயம் ஆக்கி விட்டார்கள் ஒரு சிலர் சேர்ந்து. அது சூரிய பகவான் இந்த சமயம் தான் இந்த மதம் தான் டோலி தார இது இல்ல. அவர் உலகத்துக்கு கொஞ்சம் கொண்டு வந்தபடி நான் அப்படி வந்ததை தவிர ஒரு நாளும் அப்படி இல்ல. அது வந்து உள்ள இல்லாலும் உள்ளதையே சொல்லி கொண்டிருந்தேன். அவ சொன்ன மாதிரி தான் நான் எங்க அம்மாவையும் வைத்ததை நான் காணையில பழைய காலத்தாக்கள் அந்த பொட்டு வைத்ததை காணையில எங்கட அம்மாவும் இந்த கல்யாண விடாதுகள்ன்றா தான் கூதலா அந்த அப்படி பொட்டை வச்சதுன்றது. ஆனா அதன் பிறகு அவைய பிள்ளைகளங்கடங்கிறதுகள்லாம் அந்த பெரம்பரையா எங்களுக்கு வந்து கொண்டிருக்கு. ஏன்னா அது கல்யாணத்துக்கு கூரசாரி மாத்தேக்க கணவர் தான் நாடு குங்கும போட்டும் வச்சு உச்சிலையும் போட்டு வச்சு அண்டையில இருந்து நான் வரையும் அதை வைக்கிறது தான். என்னன்னு சொன்னா அது எங்களுக்கு அந்த அப்படியே அந்த இருக்குது எங்களுக்கு. இப்ப சைவாக்கள் வேதாக்கள் அண்டு இல்லாது அது எல்லாருக்கும் உள்ளதுதான். அது எங்களுக்கு அது தொடர்ந்து இருக்கிறது. ஆனா இங்க வந்த பிறகு சிலர் வந்து கொடுக்க ஜேமங்காரனுக்கு இடத்துல ஏன்னா ஆரம்பத்துல வந்தாக்கள் வைக்காம இருந்தவர்கள் வெளியில போக. ஆனா இப்ப பிறகு பார்த்தா எல்லாரும் நாளாந்தம் வெளியில போய்க்கதான் அங்கே எல்லாம் வேலைக்கு போய்க்கு எல்லாம் வச்சுக்கொண்டே போயினா வேணாம்னு சொன்னா அதை கேட்கினேன். இப்ப நான் இங்க அந்த எல்லாருமா சேர்ந்து கூடி கதைக்கிறது எல்லா நாட்டுக்காரரும் கதைக்க ஒரு புதுசா வந்த ஒரு புள்ள கேட்டது வேறு நாட்டு புள்ள ஏன் நான் இப்படி பொட்டு வச்சிருக்கிறேனான்ட. அப்ப நான் சொன்னேன் இது வந்து எங்களுக்கு கல்யாணம் கல்யாணத்துக்கு மறுபடியும் நோமல ஒட்டு போட்டு அதுகள் வைக்கிறது கல்யாணம் செய்தா குங்குமம் போட்டு இதுலேயும் வச்சு கல்யாணம் செய்ததுக்கு அத்தாச்சு உச்சியிலேயும் வைக்கிறது. கணவர் இருந்தா அது இல்லையான்னு சொன்னேன். அந்த உச்சியிலேயெல்லாம் பயிரென்று தேர்ன்னு சொன்னேன். எங்களுக்கு எங்களோட முறையில அப்படி இருக்கானா நான் அதை சொன்னேன். என்ன எங்கட இதுல இங்க தியாக்களே தெரியாது வித்தியாசமா இருக்கு. அப்ப அவன் கேக்கினா இதை எடுக்கலாமான்னு நான் சொன்ன அதுக்கு அடுத்த முறை கொண்டே காட்டினேன். ஒட்டு போட்டு இது வந்து எல்லாரும் வைக்கலாம் இதை தொட்டு பாருங்க குங்கு பவுடர் என்று சொன்னேன். கையில எடுக்க தொட வரமாட்டா அவைக்கு நம்ம எல்லாமே இருக்குது. என்ன என்ன ஒரு வித்தியாசமா இருக்கு அவங்கள முறை இல்லையான்னு சொல்லி உங்களே சிறப்பாவே அடைந்தீங்க டாக்டர். உங்களுக்கு வாழ்த்துக்கிறேன். இதோட ஒரு சின்னொரு விடயத்தை நான் சொல்லி ஆக வேண்டும். இப்போது அதாவது குழம்புத்துறை அதாவது சின்னேரம் ராஜினி சகோதரிக்கு ராஜினி அல்போன்ஸுக்கு தெரிந்திருக்க நியாயம் இருக்கின்றது என்றால் அவ குழம்புத்துறையை சேர்ந்தவ மாலினி என்று சொல்லி இங்க பிரான்ஸ்ல வேலை செய்கிறான். என்னுடைய வீட்டுக்கு நேரம் முன்னாரே ஒரு முனப்புரி என்று சொல்லி ஒரு இப்ப மாசி ஒன்று இருக்கின்றது. அவள் வந்து ஒரு 40 வருடத்துக்கு மேலாக அங்கே வேலை செய்தவள். அந்த டிரெக்டர் சொன்னார் என்று சொன்னால் அவள் வரும்போது பொட்டு வைத்து தான் வேலைக்கு வருவாள். ஆனால் அந்த டிரெக்டர் சொல்லியிருந்தார் என்று சொன்னால் இந்த பொட்டை எடுத்து விடுங்கள் ஏனென்று சொல்லி சொன்னால் இந்த பொட்டு என்ன என்று சொல்லி எல்லோரும் ஒரு வித்தியாசமாக பார்க்கிறார். அப்படி இங்கே எத்தனையோ பிள்ளைகள் புங்குடுதீவு பிள்ளைகள் தங்களுடைய சைவ பிள்ளைகள் வேலைக்கு வந்த நேரத்தில் இங்கே பிரான்ஸில் வந்து கம்பல்சரி அவர்களை கட்டாயப்படுத்தி அந்த பொட்டை வைக்கப்படாத வேலை நேரத்தில் அப்படி என்று சொல்லி இங்க செய்திருந்தார்கள். ஆமா ஆமா இங்க நடந்த இது உண்மை விஷயம். இங்க பிரெஞ்சு ஆக்கள் சொல்லி டைரக்டரோ இல்ல அதாவது இப்ப பிள்ளைகள் கடைக்கு போயிக்கல தாயகப்பனோட பிள்ளைகள் வந்தால் அப்ப கேஷ்ல வந்து நிக்கேக்கில் வந்து பிள்ளைகள் வந்தா பிள்ளைகள் தாயகப்பன் கேட்கும் இது என்ன இவ நெத்தியில வச்சிருக்கிறா இது என்ன இது அப்படி இப்படின்னு சொல்லி அதாவது அந்த இடர்கள் படையினம் அப்படி என்றதுக்காக அதுக்கு டிரெக்டர் மார்கிட்டையும் கேட்டு டிரெக்டர் மார் சொல்லிட்டாங்க என்னன்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் வேலைக்கு வரும்போது பொட்டு வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி இதை வந்து இன்றைய காலத்துல இந்த கலாச்சாரம் இப்ப வந்து இப்ப நாங்கள் இந்த நாட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 44 வருஷங்களுக்கு கிட்ட ஆகுது. இதுக்கு பிறகு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 35 வருட அதாவது 83ஆம் ஆண்டு காலத்துக்கு பிறகு இப்போ ஓரளவுக்கு இந்த கலாச்சாரங்கள் அது இதுகள் எப்படி என்று சொல்லி தெரிய வருகிறது. அதன் இடத்துல கோவில்களை சைவ கோவில்களை அமைப்பதற்கும் அந்த ஊர்வலங்களை நடத்துறதுக்கும் இந்த சாமியை எடுத்து செல்வதற்கு தேவையான வசதிகளையும் பிரெஞ்சு அரசாங்கம் செய்து கொடுக்குது. அதில் எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. ஆகவே வந்து இந்த முக்கியமான இந்த கலாச்சார பின்னணியோட தாங்கிய இந்த விடயங்களை வந்து அப்படி செய்யாதீங்க இப்படி செய்யாதீங்கன்னு சொல்லி தடுத்திருக்கிறார்கள் பிரான்ஸ்ல. இதைத்தான் சொல்ல வந்தேன். ஆகவே தொடருங்கள். திருமணம் செய்யும் போது 1970ஆம் ஆண்டு அப்ப அந்த நாட்கள்ல கோயில்ல மாலை மாற்றுவது குத்து விளக்கேற்றுவது அது ஒன்றுமே இல்ல அந்த நாட்கள்ல இல்ல. அப்ப அதுக்கு பிறகுதான் கன காலத்துக்கு பிறகுதான் அந்த சம்பிரதாயங்கள் தான் மாலை மாற்றினார்கள் குத்து விளக்கேற்றினார்கள்
பொட்டு குங்கும பொட்டு வச்சதெல்லாம் அதுக்கு பிறகு ஒரு 88 89 90களுக்கு பிறகுதான் அது வந்ததுன்னு நினைக்கிறேன்னு சொன்னா, நாங்கள் இப்போ 70ஆம் ஆண்டு கல்யாணம் கட்டினதுக்கு பிறகு 83ஆம் ஆண்டு 85ஆம் ஆண்டு நாங்கள் இந்தியாவுக்கு போனோம். அந்த சூழ்நிலை காலம் காரணமாக போனோம். அதுவரையும் நாங்கள் குங்குமப்பட்டு வைக்கிறது இல்லை, அந்த சாந்து போட்டு தான் எங்கள் இவனாலும் சாந்து போட்டு தான் திருமணம் முடித்தாலும் குங்குமப்பட்டு எங்களை பழக்கத்தில் இருக்க இல்லை. அதுக்கு பிறகு இந்தியாவுக்கு போன பிறகு தான் நாங்கள் அந்த பொட்டுகளை வச்சது குங்குமப்பட்டு வச்சது அப்படி என்று ஒரு ஒரு பழக்கம் எங்களுக்கு வந்தது. அது இப்போ இப்போ வச்சுக்கொண்டு தான் இருக்கிறோம். சொல்லுங்க டாக்டர். இல்லை என்னென்றால், இப்போ தமிழ் பாரம்பரியம் வந்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான விரசங்களாக செய்து அதிலே அந்த காலத்தில் ரிசர்ச் எல்லாம் செய்து தான் இது செய்தால் நல்லவென்று சொல்லி ஒரு முடிவுக்கு வந்திருப்பார்கள். எங்களோட பாரம்பரியங்களை கைவிடுறதுக்கு முதல் நாங்கள் இதால் என்ன தீமை, இதை செய்கிறதால தீமை இல்லையென்றால் அதை கண்ணை மூடிக்கொண்டு தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேணும். ஒரு காலத்தில் என்ன காரணம்ன்றதை பிறகு தான் கண்டுபிடிப்பார்கள். சரி, அதோட எங்கட யோசிச்சு பாருங்க, ஆயிரம் ஆயிரம் வருஷமா எங்கட பாரம்பரியத்துல மூழ்கி இருந்த சனங்கள் இருந்தா போல சமயம் மாறி என்ன மாதிரி போர்த்துகீசர் கத்தோலிக்க சமயத்துக்கு சைவத்தை மாத்தினாண்டா தெரியும் தானே. விரதத்துக்கு சாப்பிட்டு போட்டு வாழையில வெளியில எடுத்துருந்தா அதை கழுத்துல தொங்க விட்டுருவாங்க. சரி, சொல்லுவார்கள். அதுதான் சரித்திரம். இந்த சரித்திரங்களை பிள்ளைகள் தெரிய வேணும். தெரிஞ்சால் என்னென்ன கஷ்டப்பட்டு இந்த பழைய பாரம்பரியங்களை எங்கடாக்கள் இப்பவும் பாதுகாத்து தந்திருக்கிறார்கள். நாங்கள் இப்ப எந்த விதமான கட்டுப்பாட்டுக்கும் உள்ளும் இல்லாம இருக்கும் பொழுது அந்த பாரம்பரியங்களை எங்களோட பிள்ளைகளை கொண்டு போறது எங்களோட கடமை. இப்ப பழைய காலத்துல கஷ்டத்துக்குள்ள எங்களுக்கு பாதுகாத்து இந்த முறைகளை தந்துட்டார்களே, அதை நாங்கள் அதுக்காக தான் சாப்பிட்டு போட்டு வாழையிலேயே கூரைக்குள்ள பூட்டி விடுறோம். ஆமா ஆமா, அதுக்குள்ள வச்சு விடுவாரு. ரெண்டா வெளியில போட்டா உயிர் போயிருக்கு, உயிர் போனா ஒண்ணும் செய்யல, அதுக்கு பிறகு ஜடம் தானே உடம்பு. ரெண்டா இல்ல, பழைய காலத்துல எங்கட அப்பா மூதாதையர்கள பெயர்கள பாருங்க, எல்லாம் சைவ பேர். எங்கட சனிநாய அடிகளை அறிஞ்ச பேர் அதுக்கு அப்பாட பேர் கணவதி பிள்ளை. அப்ப சைவ சமயம் மாறினபடியா எங்களோட பாரம்பரியம் தோணுமெண்டு இல்லை. கையில வந்த ஆக்கள் இப்ப பிரான்ஸ்ல அவங்களுக்கு அதிகாரம் இருக்கிறபடியா பொட்ட வைக்காதே என்று சொல்கிறாரு. அந்த காலத்துல பிரிட்டிஷ்காரங்கள் மற்ற சமய ஆக்களுங்கிற நாட்டை ஆண்டிருக்கு, நம்ம 150 வருஷமா ஆண்டிருக்காங்க. அவங்களுக்கு இருந்த அதிகாரத்தால பொட்ட சமயம் மாறின ஆக்களை வைக்க விட்டுருக்க மாட்டேன். அப்ப அவர்கள் மறைமுகமா வீட்டுல வச்சுட்டு அப்படி எப்படி செய்து கொண்டு இருந்திருப்போம். இப்ப எங்களோட பாரம்பரியத்தை சமயத்தை அதுக்குள்ள கொண்டு வராமல் எங்களோட பாரம்பரியங்களை அவர் சொன்ன மாதிரி இவன் அந்த என்ன குரு அந்த குருத்தோலையில செய்வின புதுஸ்தாக்கள் அதை செம்பில கட்டி போட்டு வைக்கிறது இந்த விதமான பிள்ளைங்கள் நல்லபடியா தங்கட தங்கட சமயத்துக்கு செய்யலாம். அவங்களோட பாரம்பரிய முறைகளை மாவிலிய வச்சு செய்தாலும் பிள்ளைகள் இப்ப அவர் சொன்னாரு, குங்குமம் செய்யறதும் மஞ்சளும் சுண்ணாம்பு. அப்ப அதுல வந்து சயின்ஸ் தானே இருக்குது. மஞ்சள் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ், சுண்ணாம்பு வந்து அந்த நிறம் பெறும். அப்பதான் ஆக்களுக்கு தெரியும் இது கல்யாணம் முடிச்சவும் பிள்ளைகள். அவர்கள் நாங்கள் வடிவா எடுக்கிறதுல எந்த விதமான பிள்ளையும் இல்லை. சைவங்களை கடமையாக வரும் சமயத்தை நாங்கள் ஜீசஸ் கிரைஸ்ட்ல நீங்க போயிருந்து பிரே பண்ணுங்க அப்படின்னு சொல்ல முடியாது டாக்டர். இப்ப அந்த பண்பாடு அந்த பொட்டண்ட பழக்கம் அந்த காலத்துல எங்க ஊர்ல இருக்க இல்ல. இந்த குங்கும பொட்டண்ட அந்த பழக்கம் இருந்திருக்கும், சைவ மக்களுக்கு இருந்திருக்கும், சைவ மக்களுடைய இருந்திருக்கும். அந்த எங்களுடைய கிறிஸ்தவ மக்கள் அதை பயன்படுத்தல அந்த காலங்களில. ஆகவே நானே நாங்களே அந்த திருமணத்துக்கு குங்கும பொட்டு வைக்க இல்லையு சொன்னா பயிருக்கு சாஞ்சு போட்டு தான் நச்சு கொண்டு போனோம். பக்கத்துல இருக்க இல்ல குங்குமிறகு இந்தியாவுக்கு போன பிறகுதான் மாண்பது நேர்மே நாங்க தெரிஞ்சு எந்த மக்களும் பொட்டு இல்லாமல் வெளியில வந்தது இல்லை. வேதக்கார ஆக்களும் போசைக்கு வரும்போது பெரிய குங்கும பொட்டு வச்சுதான் வந்திருந்தாள். அந்த பிள்ளைகத்தை தான் நாங்களும் கொண்டு நாங்களும் குங்குமப்பட்டு வைக்க பண்ணோம். அதுல பழகிப்போம் தொடர்ந்துகள்தான் இருக்கிறோம், பெரிய தொடர்ந்துகள்தான் இருக்கிறோம். குங்குமப்பட்டு இதே தொடர்ந்துதான் இருக்கிறாங்க. நல்ல விஷயங்களை கொண்டு வரீங்க. உண்மையிலேயே தெரியாத விஷயங்களை அறியாத விஷயங்களை நாங்களும் கட்டிப்படுவோம், அறிஞ்சுகளும். நேரு சார் வந்து நீங்க நினைக்கிறேன் நீங்க திருமணம் செய்யறதுனால வைக்கல எங்கடா அக்கா உண்ட விட்டாக்கா
70 ஆண்டு திருமணம் செய்தவ, அப்பவே மாலை போட்டு பூ குங்குமம் போட்டு வைக்க தொடங்க. எங்கட அம்மாடா ஆக்களை அப்படி தொடர்வா எல்லாம் சைவ ஆக்கள் அப்படி அப்படி வந்து வந்து வந்துதான் இருந்ததால வந்திருக்கலாம். கல்யாணம் கட்டி வெளியில ஊர்வலமாக பெண்ணையும் மாப்பிளையும் கூட்டிக் கொண்டு வரும்போது ஒவ்வொரு வீடுகள்லையும் நின்று பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பூமாலைகள் போடுவார்கள். அதத்தான் அந்த நேரத்துல மாலை போடுவாங்க. கோயில்ல மாலை மாற்றினதுன்றது இல்ல அந்த நாங்கள், அது எங்களுக்கே தெரியும். நாங்க எங்களோட கோயில்ல எங்களோட திருமணத்துல மாற்றவில்லை. இல்ல இப்ப எல்லாத்துக்குள்ள எல்லாம் புதுசா பூத்த படுது பட்டுது ஒண்ணுமா நம்ம எல்லாம் பூத்த முடித்த பாருங்க. இப்ப இந்த மலகாப்பு இருக்குதானே, மலகாப்புன்றது உண்மையில அது நல்ல விஷயம். அது நம்மவர்கள் செய்யறதா எனக்கு தெரியாது ஊர்ல. இப்ப இங்க அத ஹோல் எடுத்து செய்கிறார்களா? இப்ப அப்ப நேற்று வீட்டிலேயே அவர் சொன்னார் செய்யறதுல தப்பில். நான் சொன்ன இது எனக்கும் விருப்பம், அது ஒரு ஒரு தாய்க்கும் பிள்ளைக்கும் ஒரு விஷயத்தை செய்யறது. ஆனா அதை வந்து வீட்டில் சொந்தக்காரர் இப்ப அது இன்னொரு டாபிக்காக போய் சாமர்த்தியமா இருந்தான் எடுத்துக்கலாம். அப்ப இப்ப நேற்று சொன்னார் வீட்டிலேயவர் பெரிய ஹோல் எடுத்தலாம் இப்ப செய்கிறார்களாம் இந்த மலகாப்ப. அதுக்கு வேற இப்ப அந்த கல்யாண ஸ்டைல் இல்லையா, மாரவ தோழிகள் இந்த ஒரே மாதிரி இது சாரி கட்டணும் மலை சட்டணும் இதெல்லாம் புதுசா புகுத்தப்படுதா இல்லையா? சாப்பிடுதான் எல்லாமே சம்பந்தம் இல்லாமல்லாம் டாக்டர் எடுத்து வருவேன். நன்றி நன்றி, மிக்க நன்றி டாக்டர். இன்று பொட்டு பற்றிய விளக்கம் மிக்க நன்றி. எல்லோருக்குமே நன்றி. பொட்டு பற்றிய ஒரு பெரிய நீண்ட இதை சகோதரி டாக்டர் ரண்டராஜா அவர்கள் தொகுத்திருந்தார்கள். சிறப்பான நன்றி. மேலும் ராஜினி ஹெல்பன்ஸ் வந்து அதாவது ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் வந்து அப்பாவுடைய உறவினர். ஆகவே ராஜினி ஹெல்பன்ஸ் கேட்க வேணும் பிஷப் ஞானப்பிரகாசத்திட்ட, ஜஸ்டின் ஞானப்பிரகாசத்திட்ட, உங்களுடைய அம்மா பொட்டு வைத்திருந்தாவா என்று சொல்லி கேட்க வேணும். ஏண்டா கரம்பனையில் நரந்தனையில் பொட்டு வச்சால் சென்று செம்பில் தண்ணி கொடுக்க மாட்டாங்க. இதை தெரிஞ்சு கொண்டு இதை வலியுறுத்தி நான் சொல்லுகிறேன். ஆனால் யாழ்ப்பாணத்திலே அவர்கள் கொய்யா தோட்டத்திலே சைவமும் அல்படுத்துறைய பாட்டு ஒரு பக்கம் அப்படி இப்படி இருந்திருப்பார்கள். ஆனால் அதை அவர் குங்குமம் வச்சார் பொட்டு வச்சார் மாலை மாத்தினார் என்று சொல்லி சொன்னால் அது இந்த கால பகுதியிலே அந்த அந்த திருமணம் நடந்தது என்று சொல்லி சொன்னால் நினைக்கிறேன் ஒரு இப்போ சகோதரி நேவிஸ் பிலிப் சொன்ன மாதிரி ஒரு 70 ஆண்டு கால பகுதிக்கு பின்பாக அப்படி நடந்திருக்கலாம். ஆனால் அதற்கு முன்பாக நான் அறியக்கூடியதாக நான் 1950 ஆண்டு பிறந்த நான். ஆகவே என்னுடைய 12-13 வயது வரைக்கும் நான் கொழும்பில் அநேகமாக இலங்கையில் என்னுடைய காலடி படாத இடமே இல்லை. இதை நான் பெருமையாக சொல்ல இல்லை, குழுவுக்காக சொல்ல இல்லை, சொல்கிறேன். ஆகவே எல்லா மக்களோடையும் சேர்ந்து எல்லா கலாச்சாரங்களையும் இதுகளையும் கொழும்பில் கொச்சிக்கட கொட்டைனாவில் இருக்கிற காலத்தில் வெள்ள வந்த பக்கத்தில் கூட எங்களுடைய கிறிஸ்தவ மக்கள் கூடுதலாக இந்தியாவிலிருந்து வந்த தூத்துக்குடி மக்கள் மற்றது யாழ்ப்பாணது கொழும்பில் உள்ள கலம்பு செட்டி சப்பி என்று சொன்னார் யாருமே பொட்டு வைத்ததை நான் என் கண்ணால் பார்த்தேன். கத்தோலிக்க கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கு வரக்கூடியவர்களை மேலும் புரோட்டஸ்டன் சர்ச்சுக்கு வரக்கூடியவர்களை நான் பார்த்ததில்லை. ஆகவே இந்த நேரத்தில் இந்த வீடுபடியை தான் நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம் கூறி எல்லோருக்கும் அன்போடு விடப்படுகின்றேன். இந்த நாள் இனிய பொருள் அமைந்த தெரியந்த இறைவனுக்கு நன்றி கூறி எத்தனையோ விடயங்களை இன்று டாக்டர் மூலமாக அறிவதற்கும் பேசுவதற்கும் எங்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நேரத்தை ஒதுக்கி தந்த வாணிக்கும் பிரதானமாக நன்றியை தெரிவித்துக் நண்போடு விடப்படுகின்ற நண்பு உறவுகளை மீண்டும் நாளைய தினம் சந்திப்போம். நன்றி வணக்கம். நன்றி நன்றி வணக்கம். ராஜினியக்காம் தேடி ஓடி கேட்டுட்டு வாங்குவோம். நன்றி வணக்கம். எனக்கு தெரிஞ்சதான் நாங்கள் தான் 60 பிறகு எங்களுக்கு நாங்கள் அதுக்கு போயிட்டாரு கணவரன் நேரந்தனை தான். ஆனால் அவை எனக்கு தெரியல, அவர் அவர் அம்மாட காலத்தில் அது இல்லை போல இருக்கு எனக்கு தெரியாது. எங்கட காலத்தில் இருந்தது எனது மாமா அம்மாட தம்பி அவர் மாதிரி நாங்கள் இந்து, அவர் மாதிரி பண்ணது கிறிஸ்டியன். அதே மாதிரி அப்பாட தம்பியும் கட்டினது கிறிஸ்டியன். அந்த ரெண்டு பெண்களும் நான் முதல்ல பார்த்தது இதில் பிட்டு சவைச்சிருப்பார் உச்சியில், மற்றது பெரிய குங்குமப்பட்டு சின்னத்தில் இருந்து நாம் அதை பார்த்து கொண்டு வந்தேன். உண்மையில் ஏன்னா தெரியாது இந்த மாதம் அப்படி இப்படி என்று. அதுக்கப்புறம் வளர்ந்து நிறந்த சொன்னார்கள் இப்படி மாமாட வைஃபும் கிறிஸ்டியன், சித்தப்பாட வைஃபும்.
அவர்கள் கணவன்மார் இறக்கும் வரைக்கும் அவர்கள் அது ரெண்டு பேரும் தான் தெரிஞ்சவங்க. அத்தையெல்லாம் பிறகு என்ன சொல்லுங்க, இப்ப எங்களுக்கு காரணங்கள் தெரியும், அதுக்கு பின்னால இருக்கிற நன்மை தெரியும். இந்த சமயத்தை நாங்கள் ஜீசஸ தனியா ஜீசஸ மட்டும் கும்பிடுறார்களே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவார்கள், இந்துக்கள் ஜீசஸையும் சேர்த்து கும்பிடுவார்கள், அப்ப அவர்களை இந்துக்கள் என்று சொல்லுவார்கள். அப்ப அந்த டிஃபரன்ஸ் வித்தியாசங்களை விட்டுட்டு நன்மை இருந்தா அதை நாங்கள் தமிழ் பண்பாடோடு எடுத்துக்கொண்டு முன்னேற்பாடான ஒன்று. இதுல நாங்க பிரிச்சு பாக்குறது இல்ல. வெளியில போனா பொட்டு வச்சா அந்த ஒரு நீங்க வாழ்ற நாட்டுல இருக்கிற கவர்மெண்டோ உங்களுக்கு பெரியவரா இருக்கிற மேனேஜரோ வேற வைக்காதீங்க, பிரச்சனையில வைக்காதீங்கோ, நான் போகக்கூடிய இடங்கள் எல்லாம் வையுங்கோ. இப்ப எனக்கு அந்த யூதங்களுக்கு வந்த ரெப் வந்து கேட்ட மாதிரி அவருக்கு அந்த அதுல சொன்னபடியே அவர் போய் மெட்டாக்களுக்கும் சொல்ல போறாரு, இதுக்கு பின்னால இதுதான் இருக்குது, இது சுமாறு இந்தியன் என்று வைக்கிறோன்னு ஒன்று இல்லைன்னு சொல்லி. அது இது ஒரு சந்தர்ப்பம். நீங்க எங்கிட்ட இப்ப நீங்க வெளியில கடைக்கு போயிருக்கலாம், சின்ன பிள்ளைகளை பொட்டு வைக்க இன்னொரு நாட்டு பிள்ளை இந்த பொட்டு என்னன்னு சொல்லி கேட்டார், உங்களுக்கு கிடைக்கிற சந்தர்ப்பம் அது, அவையும் வச்சா அவைக்கும் நன்மை வரும். அப்ப நீங்க ஒரு நன்மை செய்யறீங்க மற்ற மக்கள். அதாலதான் நான் நினைக்கிறேன் பொட்டுன்றது ஒவ்வொரு தரும் ஆணோ பெண்ணோ பொட்டுன்றதை வைக்க வேண்டும், அது அவைகளுக்கு நன்மை, உலகமே வைக்க வேணும்ன்றதுதான் இது. இப்ப நான் எந்த பாரம்பரியத்தை ஆக்களுக்கு பரப்புறேன்றது இல்லை, அதுல உள்ள நன்மைகள் நீங்க ஒரு நன்மை செய்யறீங்க. பெண்களை வெள்ளக்கார ஆண்கள் திருமணம் செய்துட்டு அவர்கள் சொல்றார்கள் நீங்க பொட்டவையன்னு சொல்லி அவர் உச்சியிலையும் வச்சு கேட்டுட்டு இதுலயும் வச்சு அவர்களே இப்ப செய்கிறார்கள் என்ன அப்படி. ஓ இல்ல, இப்ப திருமணங்கள் பேர்த்தப்பாட்டு சொல்ல இப்ப பிள்ளைகள் வந்து எல்லா மதமும் எல்லா நாட்டு பிள்ளைகளும் ஃப்ரெண்ட்ஸா இருப்பார்கள் தானே, அந்த பிள்ளைகள் சல்வார் இப்போ ஆப்ரிக்கன் ஜங்லேட்ஸ் எல்லாம் பிள்ளைகள் எல்லாம் சல்வாரும் போட்டு மற்ற லஹங்கா போட்டு பொட்டு வச்சு முடியெல்லாம் இப்போ மற்ற மாதிரி எங்களை மாதிரி அப்படி ஒரு விருப்பம் அவர்களுக்கு. இப்போ பொட்டில் இருக்கிற விளக்கம் தெரியுமோ தெரிய இல்லையோ தெரியாது, ஆனால் இந்த இந்த கலாச்சாரத்தை அவர் விரும்புகிறார்கள். அங்கோயில பாக்கணும் எல்லாரும் காஞ்சிபுரம் சாறை உடுத்தி பொட்டு வச்சு எல்லாம் அப்படித்தான் இந்த மாற்றம் மாறி. நாங்களும் இருக்கிற காலத்துல கருத்தை பொட்டு வச்சு பிறப்பு சார்ந்து பொட்டு வச்சு பிறகு குங்குமம் வச்ச நாங்கள் தான் இந்த கல்யாணத்துக்கு பிறகு அப்படி வச்சுக்கொள் வர்ற நாங்கள் தான் இந்த நாங்கள் அதோட நாங்கள் பண்பாடு என்று சொல்லி கணவன் இறந்தா பிறகு கொஞ்சம் காலம் வைக்கலத்தான் பிறகு அதுக்கு பிறகு சார்ந்து போட்டு சகஜமாக ஒட்டு போட்டு இந்த பொட்டு வைக்கிறேன்னு சொன்னால் பெண்களுக்கு முகத்துக்கு ஒரு அழகு தானே, அழகாகவும் இருக்கின்றது, ஒரு கவர்ச்சியாக இருக்கின்றது. ஏதோ பொட்டு வையாம விட்டு அது ஒரு மாதிரி அந்த வெறும் முகம் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ தோற்றத்தில் கண்ணாடியில் பேருங்க வெறும் முகம் மாதிரி ஏதோ குறைபாடு இருக்கிற மாதிரி இருக்கும் எங்களுக்கு. அப்போ நாங்கள் அந்த பொட்டு வைக்கிறது எங்களுக்கு ஒரு முகத்துக்கு ஒரு லட்சணமாகவும் இருக்கின்றது, மற்றவர்களுக்கு அது கவரக்கூடியதாகவும் இருக்கின்றது. அது எங்களை தமிழர் பண்பாடுன்னு வச்சுட்டு நாங்கள் எங்களை பலவே கேட்டவியல் நியமன நாக்களே கேட்டவியல் அது விளங்கப்படுத்தின. நாங்கள் சொல்கிறது கல்யாணம் கட்ட முதல் சுகத்தை பொட்டு வைக்கிறாங்க, கருத்தை பொட்டு வைக்கிறாங்கன்னு அது பிறகு இன்னொரு சுகத்தை பொட்டு வைக்கிறாங்கன்னா அவர்களுக்கு அது ஒரு தமிழர்கள அது ஒரு இனம் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு அது விளங்குது. என்ன இப்போ ஜீவமனாக்களும் அதை வைக்கினோம், எல்லோரும் விருப்பப்பட்டு வைக்கினோம். நாங்க பொட்டு வைக்காம இந்த பாமுகத்துல வந்தா வாணி முதல் சொல்ற ஒரு சொல்லி ஓடி போய் பொட்டு வச்சுட்டாங்க. நான் ஆரம்பிச்சு வச்சு சின்ன என்ன வறுமையா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்குது, ஒன்று வறுமையா இருக்குன்னு சொல்லி அப்போ உடனே எங்களுக்கு தெரியும் பொட்டு வைக்கலன்னு சொல்லி ஓடி போய் வச்சுட்டு தொடர்ந்து செய்யிட்டு அப்படித்தான். நானும் கணா காலம் பொட்டு வைக்கல கலைவாணி மூவன் தான் என்ன பொட்டு வைக்க சொல்லி எனக்கு ஒரு வெள்ளக்கார பெண்மையை சந்திக்கும் போது அவன் சொன்னா என்ன வடிகா இருக்குது எனக்கு தாங்க இதோ என்று சொல்லி நாங்க என்ன இதை நான் தர மாட்டேன் நாளைக்கு உனக்கு வீட்டிலிருந்து கொண்டு வந்து சிக்கப்பட்டுதான் இல்ல இல்ல. இப்ப ஒரு காலத்துல அவர்களுக்கும் தெரியாது, ஆனா இப்ப இங்க வந்து எல்லாரோடையும் எல்லாரும் கலந்துட்டு திருமணமான சரி ஃப்ரெண்ட்ஸா இருக்கிற சரி விளக்கங்களை கொடுத்தாலும் அவர்களை கொண்டுமே பேச முடியும். சின்ன பிள்ளைகளே கேக்கினோம் பொட்டு வச்சு விட சொல்லி பெற்றோரை கேக்கினோம்
அம்மம்மா பொட்டு வச்சிருக்கிற எனக்கும் பொட்டு வச்சு விட சொல்லி தந்து இருக்கிறான். அப்படி அவளுக்கும் பொட்டு பொட்டு வாங்கி கொடுத்துருக்கிறேன் வச்சு கொண்டா இருக்கு. அந்த உரிய விளக்கத்தை நாங்கள் சரியாக சொன்னோம்னு சொன்னால் அவர்கள் திரும்ப கேட்கவும் மாட்டார்கள், மறக்கவும் மாட்டார்கள். சரியா, மிக்க நன்றி டாக்டர். அன்றைய காலத்துல கிறிஸ்தவர்கள் வைக்கிறீங்கள தான், அந்த வைக்கல அவர்கள் கிறிஸ்தவர்கள் பொதுவா வைக்கிறீ வைக்கிறது இல்ல, அந்த காலத்துல வைக்கிறது இல்ல, போட்டு சாந்து போட்டு தான் வைப்போம், குப்பியில இருக்கும் இல்ல. இதுல இருக்கும் தண்ணியா இருக்கும், அதை இப்படி வைக்கிறது நான் வச்சிருக்கிறேன் சாந்து போட்டு சாந்து போட்டு அப்படித்தான் அந்த காலங்கள்ல வச்சு கொண்டிருந்தோம். இப்போ குங்குமம் ஸ்டிக்கர் பட்டி அவசரத்துக்கு இதுதான் உதவுறது, ஸ்டிக்கர் பட்டி டக்கன் வச்சுக்கணும் மாதிரி குங்குமம் பட்டிகள் விசேஷங்களுக்கு சாரிகள் உடுத்தி அப்படின்னு லிப்ஸ்டிக்ல வச்சேன்னா அங்க இருக்கீங்க கதை திருமணம் செய்யும் போது கோல்டு அப்படி விளக்க என்ன ரவுண்டே ஆக்கி விடுறோம் அப்படியே நன்றி எல்லோருக்குமே, வணக்கம்.